அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலும் இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மனமகிழ்ச்சி நாளிலே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தரை ஆராதிக்கும்படியாய், அவரை மகிமைப்படுத்தும்படியாய் கூட கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த அருமையான நல்ல சந்தர்ப்பங்களுக்காய், தருணங்களுக்காய் அவருக்கு நன்றி சொல்லும் மட்டமாய், ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ளும்படியாய் கூட ஒரு விசை எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கரங்களை தலைகளை தாழ்த்தி கரங்களை உயர்த்தி அவரை துதித்து மகிமைப்படுத்தி அவரை ஆராதிக்கலாமா? ஒரு விசை எல்லாரும் இருக்கிற இடங்களை கண்களை மூடி ஹல்லேலூயா, நன்றியோடு மே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. மகா கிருபை இரக்கம் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனே அப்பா, நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாத தேவன், சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் அப்பா, நன்றியோடு மே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிற எங்கள் தேவனாகி கர்த்தாவே, அம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றி சொல்லி உடைய நாமத்தை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஐயா. கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்த தேவன் அப்பா, ஒரு குறைவின்றி எங்களை நடத்தின கர்த்தர் ஐயா, நன்றியோடு மே துதிக்கிறோம். எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களுக்கு போதுமானவரா இருந்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை நடத்தின நல்ல தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேளையிலும் ஒரு விசை எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. இயேசு ராஜாவே, ரத்தம் எங்களை தகுதிப்படுத்தட்டும் ஐயா. எங்களை ஒரு விசை கூட ஆண்டவரே, எங்களுடைய குற்ற மனசாட்சி நீங்க எங்களை ஆண்டவரே ஒரு விசை கழுவி ஆண்டவரே அப்பா, ஆவியோடு உண்மையோடு முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் நல் மனசாட்சி பொருந்தின பிள்ளைகளாய் ஆண்டவரே உண்மை தொழுது கொள்ள, உண்மை துதிக்க, உண்மை ஆராதிக்க, உண்மை மகிமைப்படுத்த கர்த்தர் இந்த வேளையில எங்களை தகுதிப்படுத்துங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்க. என் ஆண்டவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்க வல்லமை உடையதா இருக்கிறதே ஆண்டவரே. எங்களுடைய குற்றங்கள், குறைகள், பாவங்களை மன்னித்து எங்களை இந்த வேளையிலும் சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளுவீராக ராஜா. உண்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமுள்ள தேவனே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்களுக்காக உடைய ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவா எங்களில் அன்பு கூர்ந்திருக்கிற எங்கள் பரலோக தகப்பனப்பா, உண்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எத்தனை நல்ல தேவனப்பா, நன்றியோடு மே துதிக்கிறோம். சேனைகளின் கத்தராமே, நன்றியோடு மே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. 24 மூப்பர்களும், 7 ஆவிகளும், 4 ஜீவன்களும், கோடான கோடி தேவ தூதர்களும், இந்த பூலோகத்தில பரிசுத்தவான்களும் போற்றும்படியாய் கூட அத்தனை மகத்துவமுள்ள தேவனாய் இருக்கிற எங்கள் கத்தாவே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிற எங்கள் இயேசு ராஜாவே, எங்கள் கண்மலை, எங்கள் கோட்டை, எங்கள் அரண், எங்கள் தஞ்சம், எங்கள் துருகம், எங்கள் நம்பிக்கை நீராண்டவரே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அண்டியோடு உடைய நாமத்தை துதிக்கிறோம். சாரோனின் ரோஜாவாய், லீலி புஷ்பமாய், மருந்தோற்றி பூங்கத்தாய் இருக்கிற எங்கள் ஆண்டவரப்பா, நன்றியோடு மே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காக ஆண்டவர் ஜீவனை கொடுத்தவரப்பா, நன்றி சொல்லி துதிக்கிறோம். அதே போல ஊழியம் கொள்ளாமல் ஊழியம் செய்யும்படியாகவும் அநேகரை மீட்கும் பொருளாக தன் ஜீவனை கொடுக்கும்படியாக இந்த பூமிக்கு வந்த என் ஆண்டவரப்பா, நன்றியோடு மே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீங்க ஆண்டவரை மறித்து உயிரோடு எழுந்து இப்பொழுது பிதாவின் வலது பாரசத்தில் எங்களுக்காய் வேண்டுதல் செய்கிற மகா பிரதான ஆசாரியரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காய் அனுப்பி கொடுத்த தேற்றரவாளனுக்காய் ஆண்டவரே, நல்ல ஆவியானவருக்காய் நன்றி செலுத்துகிறோம். சுட்டரிப்பின் ஆவியானவருக்காய் நன்றி செலுத்துகிறோம். கிருபையின் ஆவியானவருக்காய் நன்றி செலுத்துகிறோம். சத்தியத்தின்படி எங்களை வழி நடத்துகிற சத்திய ஆவியானவருக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், துதிக்கிறோம், உயர்த்துகிறோம் அப்பா. நீரே நல்லவர், வல்லவர், பரிசுத்தர், போதுமானவர், கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், அன்பு நிறைந்த தேவனப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் மகிமைப்படுங்க. எல்லா துதி ஸ்தோத்திரங்களுக்கு மேலான எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீரே எல்லா துதி கன மகிமையாவை பெற்றுக்கொள்ள பாத்திரரப்பா. உம்மை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம், துதிக்கிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா, நன்றி ராஜா. ஒரு விசை ஆராதனைக்காக நாம் ஜெபிக்கலாமா? நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. மகா கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நர்மையான வேளையிலும் கூட ஆண்டவரே எங்களை ஒரு விசை உங்க சமூகத்துல ஒப்பு கொடுத்திருக்கிறோம் ஐயா. எங்களுடைய பாடல்கள், எங்களுடைய ஆராதனைகள் எல்லாவற்றிலும் கர்த்த நீங்க மகிமைப்படுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், சுகந்த வாசனையாய் முகர்ந்து நோக்கும்படியாய் கூட கர்த்தாவே, ஒரு சுத்தமான பலியாய் உங்களுடைய சமூகத்துல ஏறெடுக்க எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியிலே உலாவுங்க, எங்களுடைய பலிகளை நீங்க அங்கீகரித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னம் இந்த இடத்துல கடந்து வரட்டும் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஐயா ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிற பரிசுத்த ஆவியானவர், எந்த மனுஷனையும் அப்பா விடுதலையாக்குகிற ஆவியானவர் அப்பா, நீங்க இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உங்களுடைய விடுதலை ஆண்டவரே ஜனங்களுக்குள் கடந்து செல்லட்டும்.
இருக்கட்டும், எந்தெந்த பாடுகளோடு பிரச்சனைகளோடு வேதனைகளோடு போராட்டங்களோடு கண்ணீரோடு அப்பா குழப்பத்தோடு இருக்கிறார்களோ கர்த்தர் தாமே ஆண்டவரே பிள்ளைகளை சந்தித்து ஆண்டவரே பிள்ளைகளுடைய தேவைகளை ஆண்டவரே நிறைவாக்கி கொடுக்க வேண்டுமா. நாங்கள் துதிக்கிற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தர் வார்த்தையை பொறுப்படுங்க ஆண்டவரே. எங்களுக்காக நீங்க ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற நல்ல மன்னாவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். பேசுகிற தாசனுடைய நாவை கர்த்தருடைய ஆவியானவர் மறைத்து நீங்க வெளிப்பட வேண்டுமாய் துதிக்கிறோம் அப்பா. எங்களோட பேசுங்க ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றியோடு மெய் துதிக்கிறங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிற ஆண்டவரே அருமையான சகோதரனுக்காய் நன்றி ஆண்டவரே. கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்னும் ஐயா உங்களே வளர்ந்து பெருகத்தக்க கிருபையினாலும் அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிற மடிமை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தாசனை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கர்த்த நீங்க மகிமைப்படுங்க. நாங்கள் என்று சொல்லிக்கொள்ள ஒன்றும் இல்லாதபடிக்கு நீரே எங்கள் மத்தியிலே மகிமைப்படுங்கப்பா ஆண்டவரே. எல்லா காரியத்திலும் உடைய மகிமை மாத்திரமே விளங்கட்டும் அப்பா. எங்களை தாட்டி வெறுமையாக்கி உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு இயேசுவின் நாமத்தில் கேட்டு செபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே, அக மகிழ்ந்தேன். கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே என்று சொல்லி எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லும் வண்ணமாய் எல்லாரும் அவர் நமக்கு பாராட்டின அன்பிற்கு நாம் நன்றியுள்ள பிள்ளைகளா இருக்கும்படியாய் கூட ஒரு விசை கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோமா. அடைக்கலமே உமது அடிமை நானே. Yeah.
வாழ்க்கையில அவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். அவர் அதிசயங்களை செய்கிற தேவனாய் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறார். என்னுடைய நாமம் அதிசயம் என்று அன்று மனோவா தம்பதி இடத்திலே சொன்ன அதே கர்த்தர் இன்றும் அதிசயம் உள்ள தேவனாய், ஆலோசனை கர்த்தராய், செயலில் வல்லமை உள்ள கர்த்தராய், நித்திய பிதாவாய், சமாதான பிரபுவாய் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் நம்மேல் கிருபை வைத்து நம்மை நடத்துற அவர். நம்பி இருக்கிறவர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளுமா? ஆமே. நம்முடைய நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது? கர்த்தர் மேல் இருக்கும் பொழுது அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். ஆமே. அவர் அவருடைய வழியிலே நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அடுத்ததாக, போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனே புதிய இதயமுடனே என்று சொல்லி எல்லாரும் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடலாமா? போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனே. Thank you.
நடந்தாலும் நான் மறப்பதில்லை என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். அவர் நம்மை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். ஆமென். அவருடைய கரத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் நம்மை வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறார். ஆமென். தேவனே ஆராதிக்கிறேன், தெய்வமே ஆராதிக்கிறேன் என்று அதிகாலையில் ஆராதிக்கிறேன், ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கிறேன் என்று சொல்லி தேவனை அவரை மகிமைப்படுத்தும்படியாக கூட எல்லா கரங்களை தட்டி இந்த பாடலை பாடலாமா? தேவனை ஆராதிக்கிறேன், தெய்வமே ஆராதிக்கிறேன். வாழ்க்கையில்
எங்களுடைய காரியங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீ சந்திக்க போதுமான தேவன் ஆண்டவரே உம்மை நெஞ்சியோடு நன்றியோடு நன்றியோடு மே துதிக்கிறோம் அப்பா நன்றி சொல்லி நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றியோடு மே துதிக்கிறோம் ஆண்டவரே யெகோவான் நிசி ஆண்டவரே எங்களுக்கு ஜெயத்தை தருகிறவர் ஆண்டவரே மே நெஞ்சியோடு மே துதிக்கிறோம் ஆண்டவரே நன்றி சொல்லி நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே நன்றி பிதாவே நன்றி ராஜா நன்றி ஆண்டவரே நன்றியோடு நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே இந்த ஆராதனை வேளையிலும் நாம் எல்லாம் தேவனை நன்றியோடு துதிக்கலாமா உதட்டின் பலிகளால் நாம் தேவனை மகிமைப்படுத்தும் போது ஓ நம்மளிடத்தில் கடந்து வரக்கூடிய நல்ல தேவன் அவர் நன்றி ராஜா நன்றி ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் 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 ஆண்டவரே இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே உம்மை நன்றியோடு 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 சோதரிக்கிறோம் ஆண்டவரே நானே நானே உன் தேவனாகிய காத்தர் என்று சொல்லி ஆண்டவரே எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்த தேவன் ஆண்டவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா நன்றி செல்லும் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே சிங்காசனத்தில் வீச்சிருக்கிற எங்கள் தேவன் ஆண்டவரே ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர் ஆண்டவரே ஓ சர்வ வல்லமையில தேவன் ஆண்டவரே உண்மை போல ஒரு தேவன் இல்லை ஆண்டவரே உமக்கு ஒப்பம் இல்லை உமக்கு நிகரம் இல்லை ஆண்டவரே நீரே சர்வ வல்லமையில தேவன் ஆண்டவரே நீரே சகலத்தையும் செய்யக்கூடிய தேவன் ஆண்டவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே நன்றியோடு சோதரிக்கிற சோதரிக்கிற சோதரிக்கிறோம் நன்றி செல்லும் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே ஓ துதிக்கும் போது ஆண்டவரே எழுந்தருளுகிற தேவன் ஆண்டவரே எல்லா சத்துருக்களையும் எல்லா தடைகளையும் எல்லா கட்டுகளையும் ஆண்டவரே உடைத்து படக்கூடிய தேவன் ஆண்டவரே இன்றைக்கும் பிள்ளைகள் துதிக்கிற அந்த இடத்துல ஆண்டவரே ஓ நீ கடந்து வரக்கூடிய நல்ல தேவன் ஆண்டவரே எங்கெங்க இருந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார் ஆண்டவரே அந்த இடத்துல நீர் கடந்து வந்து அவர்களை ஆசீர்வதிக்கக்கூடிய தேவன் ஆண்டவரே அவர்களை விடுவிக்கக்கூடிய நல்ல கர்த்தர் ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்ப நன்றியோடு சோதரிக்கிறோம் ஆண்டவரே நன்றி செல்லும் நாமத்தை துதிக்கிற ஆவியானவரே நன்றி ராஜா நன்றி ஆவியானவரே இஸ்ரவேலின் துதிகளுக்களே வாசமாயிருக்கிற தேவன் ஆண்டவரே உம்மை நெஞ்சியோடு துதிக்கிற ஆண்டவரே எலியா பலிகளை செலுத்தின போது ஆண்டவரே அக்னியாய் இறங்கி வந்த எல்லா பலிகளையும் ஆண்டவரே பட்சித்து போட்ட தேவன் ஆண்டவரே பா இன்றைக்கும் எங்களுடைய பலிகள் மத்தியில் ஆண்டவரே நீர் கடந்து வரக்கூடிய நல்ல தேவன் ஆண்டவரே உம்மை நெஞ்சியோடு துதிக்கிற ஆண்டவரே நன்றியோடு சோதரிக்கிற ஆண்டவரே ஆண்டவரே நன்றி சொல்லும் நாமத்தை துதிக்கிற ஆண்டவரே இன்றைக்கும் ஆண்டவரே பா எங்கள் மத்தியிலே வந்தருளக்கூடிய தேவ ஆவியானவர் ஆண்டவரே பா உம்மை ஒருவிசை நாங்கள் வரவேற்கிறோம் ஆவியானவரே பா இந்த ஆராதனை ஆண்டவரே ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ளும்படியாக ஆண்டவரே பா அந்த நேரத்திலும் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வரும்படியாக ஆண்டவரே பிள்ளைகள் இருக்கிற இடங்களிலே குடும்பங்களிலே ஆவியானவர் ஆண்டவரே நீர் அசைவாடும்படியாக ஆண்டவரே உம்மை நெஞ்சியோடு துதிக்கிற ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற ஆவியானவரே Oh.
आराधिक
நல்லவரே வல்லவரே
இன்றைக்கு ஆண்டவரே பா எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற தேவரே ஆண்டவரே நீ போதுமானவர் ஆண்டவரே பா ஆண்டவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே எந்தெந்த பிரச்சனைகள் பாடுகள் மத்தியிலே கடந்து சென்றாலும் ஆண்டவரே பா அதிலிருந்து நீ தூக்கிவிட போதுமானவர் நல்ல தேவன் ஆண்டவரே நெஞ்சியோடு மே துதிக்கிறோம் ராஜா நன்றி ஆண்டவரே பா நன்றி சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே பா ஆங்காங்கே உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உடைய சமூகத்தில் வைத்து செபிக்கிற ஆண்டவரே பா பிள்ளைகள் கடந்து செல்கிற எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே பா ஆண்டவரே பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே பா நீ நினைவு கூறக்கூடிய நல்ல கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கக்கூடிய தேவன் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து நடத்த போதுமானவர் நல்ல தேவன் ஆண்டவரே பா அந்த நேரத்தில் ஆண்டவரே பா ஒரு விசமை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே உம்மையே நோக்கி பார்க்கிற ஆண்டவரே பா எங்களுக்கு ஒத்தாசை வரக்கூடிய பர்வதங்களுக்கு நேராக ஆண்டவரே இந்த ஆராதனை வேலையில் எங்களுடைய கண்களை ஏறெடுக்கிற ஆண்டவரே பா வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஆண்டவரே எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பக்கூடிய ஒரு நல்ல தேவன் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே பா உங்களுடைய ஒத்தாசை அனுப்பி கர்த்த நீங்க ஆண்டவரே கை தூக்கி விடும்படியாக செப்பிக்கிறப்பா உடைய சமூகத்தில் வைத்து செம்பிக்கிற சிறு பிள்ளைகள் ஆண்டவரே பா பெரியவர்கள் யாவரும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா கர்த்தனை பொறுப்படுத்துகிற வழி நடத்துங்க எல்லாவற்றையும் நல்ல கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலம் கேட்டு செபிக்கிறோம் எங்கள் ஜீவனெல்லாம் நல்ல பிதாவே ஆமீன் நாம் நின்றவனமாக சங்கீத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம் ஹல்லேலூயா கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் வாசிக்கும்படியாய் கூட தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் சங்கீதங்களின் புஸ்தகங்களிலே சங்கீதம் 125 சங்கீதங்களின் புஸ்தகங்களிலே சங்கீதம் 125 நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம் பக்கம் 752 சங்கீதம் 125 கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய தனத்தை சுற்றிலும் இருக்கிறார் நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு ஆகாமியத்தின் கொடுமை கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும் நாங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோடே போக பண்ணுவார் இஸ்ரவேலருக்கோ சமாதானம் உண்டு ஆமேன் ஹல்லேலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த சங்கீதம் ஆரோகண சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதத்தை எழுதியது யார் என்று தெரியவில்லை இந்த சங்கீதம் ஆரோகண சங்கீதம் இது ஒரு ஒரு கர்த்தரை கர்த்தருக்கு நான் ஆரோகணம் என்றால் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கர்த்தருக்கு கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லுகிற ஒரு ஒரு சங்கீதம் தான் இந்த ஆரோகண சங்கீதம் அது பாடல்கள் மூலமாகவோ இல்லை கர்த்தருடைய தங்களுடைய வாழ்க்கையில் செய்த எல்லா காரியத்தையும் நன்றி செலுத்தும் வண்ணமாக பாடுகிற ஒரு பாடல் தான் ஆரோகண சங்கீதம் இதுல முதலாவது வசனத்துல கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை இருப்பார்கள் கர்த்தரை நம்புகிறவர்கள் அப்படிங்கிற வார்த்தையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னவென்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வேதத்தில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் அதில் மிகவும் முக்கியமான ஆசீர்வாதம் என்று நாம் பார்த்தோம் என்றால் அது சங்கீதம் 32:10 நாம் வாசிக்கிறோம் கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளுமாம் ஆமேன் ஹல்லேலூயா கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளுமாம் கிருபை சூழ்ந்து கொண்டால் பாவத்தின் பிரச்சனை நம்மை ஆளுகை செய்யாத படிக்க இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மை தீட்டுப்படுத்தாத படிக்கு அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும் வண்ணமாய் அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் மீது அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் இரண்டாவதாக பார்த்தோம் என்றால் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 26 அதிகாரத்துல 3 வசனம் சொல்லுகிறது உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வி இந்த உலகத்தில் கிடைக்காத ஒரு காரியம் சமாதானம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது கர்த்தர் வந்து அவருடைய அதற்குரிய எல்லா ஆக்கினையும் தீர்த்து அந்த சமாதானத்தை இயேசு கிறிஸ்துவ மூலமாய் நமக்கு உண்டாக்கி கொடுத்திருக்கிறார் அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவரை உறுதியாய் பற்றி கொண்டு அவர் மீது நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷருக்கு அவருடைய சமாதானம் நம் மீது இருக்கும்படியாய் கூட கர்த்தரார்கள் செய்திருக்கிறார் ஆமே எத்தனை நல்ல தேவனல்ல அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு கிருபை உண்டு அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு சமாதானம் உண்டு அதுதான் அடுத்த வசனம் 26 ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 26 அதிகாரத்துல 4 வசனத்துல ஆக்கியோன் சொல்லுகிறார் கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் அவரே நித்திய கண்மலையாய் இருக்கிறார் யெகோவா தேவனாகிய கர்த்தர் அவர் நித்திய கண்மலை அசையாத ஒரு கண்மலை ஆகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க என்றென்றைக்கு நம்புங்கள் என்று அங்கு ஆசிரியர் அங்கு அழுத்தி சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது கர்த்தரை நாம் நம்ப வேண்டும் இந்த ஒரு காலகட்டத்திலே நாம் யாரை நம்பி இருக்கிறோம்
நம்முடைய நம்பிக்கை யார் மீது இருக்கிறது? நம்முடைய தொழில் மீதா, அல்லது நம்மளுடைய வேலையின் மீதா, அல்லது நம்மளுடைய படிப்பின் மீதா, அல்லது நம்மளுக்கு இருக்கிற அந்த சம்பாத்தியம், நம்மளுடைய சொத்துகள், அதன் மீது நம்முடைய நம்பிக்கை இருக்கிறதா? இல்ல நாம் மனுஷர்களை நாம் நம்பி இருக்கிறோமா? இவர்கள் நமக்கு அதை செய்வார்கள், அதை செய்வார், இதை செய்வார்கள் என்று நாம் மனுஷர்களை சார்ந்து, மனுஷர்களை நம்பி இருக்கிறோமா? கத்த சொல்லுகிற கத்தனை நம்பி இருக்கிறவர்கள் அசையாமல் இருப்பார்களாம். சியோன், அதாவது என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்களாம். சியோன் பர்வதம் என்பது அங்கு மோசே ஏறி சென்ற அந்த சியோன் என்பது சபையை குறிக்கிறது. சபையை, கத்தருடைய சபையை சியோன் என்று அங்கு வர்ணிக்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த சியோன் பர்வதத்தை போல, மலையை போல அவன் அசையாமல் இருப்பானாம். யாரு? கத்தனை நம்பி இருக்கிறவன். வேதத்துல அநேகர் கர்த்தரை நம்புன மனுஷர்களை நாம் பார்க்கும் பொழுது, அவர்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து படிக்கும் பொழுது, கர்த்தர் எவ்வளோ நன்மைகள் அவர்களுடைய வாழ்க்கையில, அவரை நம்பின நிமித்தம் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில கடைசி முடிவு பரியந்தமும் அவர்களை நடத்தியதை நாம் பார்க்க முடிகிறது. நாம் எல்லாருக்குமே தெரிந்த சங்கீதக்காரனாகி தாவீதை எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 11:1 சொல்லுகிறார், கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதே போல 32 சங்கீதத்திலே முதல் வசனத்திலே சொல்றார், கர்த்தரே நான் நம்பி இருக்கிறேன், உம்மையே நம்பி இருக்கிறேன் என்று அங்கு சொல்லுகிறார். அவருக்கு நான் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு நான் உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே என்று அங்கு சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அந்த தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவர் நித்திய கிருபையை கட்டளையிட்டிருந்தார். ஆனா இன்றும் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தாவீது பேசப்படுகிறார். தாவீதுடைய சிங்காசனத்துல இயேசு கிறிஸ்துவ வந்து, தாவீதின் வம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்து ஆகிய கர்த்தர் வந்து அந்த சிங்காசனத்துல அமர்ந்திருப்பார். தாவீதின் சிங்காசனத்துல அமர்ந்திருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியாய் கூட அவ்வளவாய் பேசப்பட்ட ஒரு மனுஷன் சங்கீதக்காரனாகிய தாவீது. அவன் சொல்லுகிற, கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன் என்று. நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கும் பொழுது அவர் நம்மை பூரண அந்த நிச்சயத்துடன், பூரண கிருபையுடன், அந்த பூரண வழிநடத்துதலுடன், அவை நம்முடைய பூரண பரிசுத்தத்துக்கு ஏதுவாய் தேவன் நம்மை நடத்துகிறவராய் இருப்பார். எனக்கு அன்பானவர்களே, இன்னும் வேதத்தில் அநேக பரிசுத்தவான்கள் உண்டு. எசேக்கியாவை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் 18 அங்கு நீங்க வாசிச்சு பார்த்தீர்கள் என்றால், எசேக்கியாவை குறித்து அவன் கர்த்தரை நம்பியிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்க, அவன் கர்த்தரை நம்பி காரியத்தை நடப்பித்தனாலே அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் அவனுக்கு ஒத்த ஒரு ராஜா யூதா தேசத்துல இருந்ததில்லை என்று அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கர்த்தருடைய வழிகள் எல்லாம் நடந்தானாம். மோசேயுடைய கட்டளைகள் எல்லாம் கைப்பற்றி நடந்தானாம். அதே போல அது மாத்திரமல்ல, கை கொண்டு நடந்ததோடு மாத்திரமல்ல, அவன் செல்லும் இடங்கள் எல்லாம் எல்லா காரியத்தையும் தேவன் அவனுக்கு அனுகூலமாக்கி கொடுத்தாராம். இதற்கு என்ன காரணம்? அவன் கர்த்தரை நம்பி ஜீவித்தது. ஆமே. இன்னும் யோசபாத் ராஜாவை எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் கர்த்தரை நம்பி அங்கு யுத்தத்துக்கு கடந்து செல்லும் பொழுது அங்கு எதிரிகள் வெட்டுண்டு விழுந்ததை நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்க வேண்டும். நாம் கர்த்தரை நம்பி ஜீவிக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில அவர் நமக்கு முன்னே கடந்து சென்று எல்லா கோணலான வழிகளை செவ்வையாக்கி கொடுத்து, நமக்கு செவ்வையான பாதைகளை நமக்கு காட்டி கொடுத்து அவர் நடத்தி செல்கிற தேவனாயிருப்பார். இன்னும் நோவாவை எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் விசுவாசத்தினாலே அந்த தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்றுக் கொண்டான். மழை வரப்போகிறது, வெள்ளம் வரப்போகிறது, நோமா நான் இந்த உலகத்தை அழிக்கப் போகிறேன், துன்மார்க்கம் பெருகி கொண்டிருக்கிறது, அக்கிரமம் பெருகி கொண்டிருக்கிறது, பாவம் பெருகி கொண்டிருக்கிறது, அதனால் நான் உலகத்தை அழிக்கப் போகிறேன், நீயும் உன் குடும்பமும் காக்கும்படியாக கூட ஒரு பேலை உண்டாக்கு என்று கர்த்தர் சொல்லும் பொழுது அவன் அப்படியே கீழ்ப்படிந்து காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்றுக் கொண்ட நோமா, அவன் எச்சரிப்பு உள்ள பெற்றுக் கொண்ட நோவா பயபக்தி உள்ளவனாகி கர்த்தருடைய வார்த்தையின்படி அங்கு பேலை உண்டாக்குகிற, எதற்கு? தன்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு பேலை உண்டாக்குகிறான். ஆமேன், ஹல்லேலூயா. அதனாலே அவன் நீதியில சுதந்திரவாளி என்று அழைக்கப்படுகிறான். அதே போல ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளுங்கள். வாக்குத்தத்தம் பண்ண, அதாவது தேவன் சொல்லுகிற தன் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவன் தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது கீழ்ப்படிந்து கடந்து சென்றானாம். அதுதான் அங்கே எபிரேயருக்கு எழுதின ஆக்கியம் அங்கே எழுதுகிறதை பாருங்க. அந்த விசுவாச பட்டியலிலே ஒவ்வொரு விசுவாச மார்க்க, அந்த விசுவாசத்திலே நிலைத்து நின்ற அந்த பரிசுத்தவான்களை நீங்க பார்க்கும் பொழுது அவர்கள் செய்த அந்த காரியம் எல்லாவற்றிலும் கர்த்தரை அவர்கள் நம்பிதான் கடந்து சென்றார்கள். கர்த்தரை நம்பிதான் காரியத்தை நடப்பித்தார்கள். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தரை நம்பி நாம் காரியத்தை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை நடத்துவார். அதான் சொல், யாரை நம்ப கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 22 வசனத்தை எடுத்து வாசி பாருங்களேன். நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷரை நம்புவதை விட்டு விடுங்கள், அவனை எண்ணுவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று கர்த்தர் சொல்லுகிற. மனுஷன் மேல நீங்க நம்பிக்கை வச்சிருக்கீங்களா? இன்னைக்கே நீங்க அதை எடுத்து போட்டுருங்க. அவனை, இந்த மனுஷனை நம்பி கூட நமக்கு நல்ல வேலை கிடைக்கும், இந்த மனுஷனை நம்ம அண்டி கொண்டா நமக்கு அப்படி வச்சிருப்பாங்க, இப்படி வச்சிருப்பாங்க. நீங்க மனுஷன் மேல நம்பிக்கை வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கே அந்த காரியத்தை எடுத்து போட்டு உங்க முழு நம்பிக்கையை, உங்களுடைய முழு காரியத்தை நீங்க கர்த்தர் மேல சார்ந்து கொண்டு கர்த்தரையே நீங்க நம்பி ஜீவிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன தேவையோ அந்த காலத்திலே கர்த்தர் நேர்த்தியா உங்களுக்கு தந்து நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா சங்கீதம் 118 சொல்றது, கர்த்தரை பிரபுக்களை நம்புவது பார்க்கலாம், கர்த்தர் பேர் நம்பிக்கையா இருப்பதே பற்றுதலா
இருப்பதே நலம். அதே போல மனுஷரை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் பேரில் நம்பிக்கையா இருப்பதே நலம் என்று அங்கு சொல்லுகிறதே நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்க வேண்டும் என அன்பானவர்களே. அது மாத்திரமல்ல, அப்படிப்பட்ட கர்த்தரையே நம்பி ஜீவிக்கிற பிள்ளைகளுடைய அந்த ஜனத்தினை கர்த்தரை சுற்றி அந்த ஜனங்களை பாதுகாக்கிறவரா இருக்கிறாங்க. எப்படி பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்கிறோமா போல கர்த்தர் இது முதற் கொண்டு தம்முடைய ஜனத்தை, யார் தம்முடைய ஜனம், கர்த்தரை நம்புகிற தம்முடைய ஜனத்தை அவர் காக்கிற தேவனா இருக்கிறார். நீதிமான்களா, அதாவது நாம் நீதிமான்களா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார், அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன் அவருடைய குமாரனுடைய ரத்தத்தின் மூலமாய் நம்மை நீதிமானாக மாற்றி வைத்திருக்கிறார். நீதிமான்களாகிய நாம் அந்த கொடுங்கோலாசனம், அதாவது ஆகாமியத்தின் கொடுங்கோலுக்கு நம்முடைய கையை நீட்டாத படிக்கு நாம் என்ன பண்ண வேண்டும், நாம் இந்த நீதிமான்களுடைய வரிசையில் நிற்க வேண்டும் என்றால் நாம் பரிசுத்தமுள்ள சந்ததியாய் இந்த காரியத்தில் நாம் உண்மை உத்தவமாய் அநியாயத்திற்கு நம்ம கைகளை நீட்டாத படிக்கு நாம் இருக்கும் பொழுது நமக்கு என்ன ஒரு கொடுங்கோலா நீதி நமக்கு நேரிட்டாலும் அது நம்மை வந்து ஒன்று சேதப்படுத்தாத படிக்கு கர்த்தர் நம்மை காத்துக்கொள்வார். அது மாத்திரமல்ல, கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும் என்று இந்த சங்கீதக்காரன் பாடுகிறார். முதலாவது நாம் கர்த்தரை நம்புகிறவர்களா இருக்க வேண்டும். நீதிமான்களா இருக்கிற நாம் பரிசுத்தமுள்ள சந்ததியாய் நாம் கர்த்தருக்கு நேராய் உண்மை உத்தவமாய் நடந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் நல்லவர்களா இருதயத்தில் செம்மையானவர்களா இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். இஸ்ரவேலருக்கும் சமாதானம் உண்டு, கோணலான வழிகளை சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோடு போக பண்ணுவாராம். நாம் கர்த்தர் நம்பிவிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய வழியிலே நம்மை நடத்துகிற தேவனாய் இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி நாம் நன்மை செய்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். எல்லா காரியத்திலும் நமக்கு என்ன தேவையோ அதை நமக்கு தந்திருக்கிறார். தேவைக்கு அதிகமாய் நம்ம ஆசைப்படும் பொழுதுதான் நமக்கு அந்த சில பிரச்சனைகளுக்கு நாம் சிக்கிக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது. கர்த்தர் நமக்கு தந்த காரியத்துல நாம் போதும் என்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு கொடுத்த காரியத்துல நாம் உண்மை உத்தவமாய் அதை நாம் பற்றி கொண்டு கர்த்தருக்கு நன்றியர்கள் உள்ள பிள்ளைகளா இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பூரண சமாதானத்துடன் நடத்துவார். கிருபை நம்மை சூழ்ந்து காத்துக்கொள்ளும். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கிற சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் கர்த்தரையே நம்பி ஜீவிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக இருந்து நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. ஒரு விசை கண்களை மூடி இந்த சங்கீதத்திற்காக நான் நன்றி சொல்லலாமா? நன்றியோடு மை துதைக்கிறோம், சோத்தரிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, சங்கீதக்காரனாகிய ஆண்டவரே, இந்த சங்கீதத்தை எழுதின அந்த ஆக்கியோன் சொல்லுகிறது போல கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் ஆண்டவரை நிலைத்திருக்கிற சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாய் கூட கர்த்தாவே அப்பா நாங்கள் உண்மையே நம்பி ஜீவிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், அவனை எண்ணுவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று சொல்லப்பட்டு காலையிலே மலர்ந்து மாலையிலே காய்ந்து போகிற புள்ளுக்கு ஒப்பா இருக்கிற மனுஷனை நம்பாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறதே அப்பா. நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, உண்மை நம்பி ஆண்டவரே வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் உண்மை நம்பி உமக்கு பின்பாக வந்தவர்கள் எல்லாம் ஆண்டவரே உமால் பின்னாலே நடந்து வந்த எல்லாரையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே அப்பா. இன்றும் அவர்களுடைய நாமங்கள் பேசப்படும்படியாய் கூட கர்த்தாவே அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நீங்க பெரிய காரியங்களை செய்தீர், அவர்களை கொண்டு செய்தீர் அப்பா. ஆண்டவரே நாங்களும் உண்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுடைய நம்பிக்கை நீர் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கர்த்தர் நீங்க இன்னும் ஐயா உண்மையிலே நிலைத்திருக்கத்தக்க கிருபைகளை தாங்கப்பா. ஆண்டவரே பர்வதங்கள் எருசலேமே சுற்றிலுமா இருக்கும் போல் கர்த்தர் இது முதற்கொண்டு தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் என்று சொன்ன வார்த்தையின்படியாய் கூட கர்த்தாவே அப்பா உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளை சூழ்ந்திருக்கிற கிருபைக்காய் நன்றி. உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிற சமாதானத்துக்காய் நன்றி. என்றென்றைக்கும் அவர்களோடு கூட இருந்து காக்கிற கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உண்மையே நம்பி இந்த நாள் முதற்கொண்டு ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கை நீங்க என்பதை ஆண்டவரே அப்பா நாங்கள் மனதிலே நிறுத்தி எல்லா காரியத்திலும் சார்ந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை இன்னும் தந்து நடத்துங்கப்பா. உங்க கருத்துல தாழ்த்துகிற ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் கேட்டு செபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன். ஒரு சி கூட தேசங்களுக்காக நம்ம இப்ப செபிக்கிறாங்க. இருக்கிற இடங்களை முடிந்தால் முழங்கால் படி போட்டு இப்பொழுது இந்திய தேசங்களுக்காய், இலங்கை தேசங்களுக்காய், மத்திய கிழக்கு நாடுகளுக்காய், கத்தா உலக நாடுகளுக்காய், இந்த கத்தா தேசத்துக்காக நாம் செபிக்கும்படியாய் ஒரு விசை நாம் கண்களை உயர்த்த, கண்களை மூடி கரங்களை உயர்த்தலாமா? நன்றியோடு மை துதிக்கிறோமப்பா. மகா கிருபை இரக்கம் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனே, நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாத கர்த்தரப்பா, உம்முடைய ஜனங்கள் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடும் பொழுது பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்னவர் என்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருந்து ஆண்டவரே அவர்களுடைய வேண்டுதலை கேட்கிற தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஐயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். தேசங்களை கடாச்சி தருளுகிற கர்த்தர், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு ஆண்டவரே என் பக்கம் திரும்பினால் நான் அவர்கள் பாவங்களை மன்னித்து தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்ன கர்த்தரை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம்.
ஆண்டவரே அப்பா தேசங்களை கர்த்தாவே கடாச்சி தள்ளும்படியாய் கூட உம்முடைய வைராக்கியம் இன்றும் ஐயா ஆண்டவரே இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ரிக்காதுராபா நன்றி சொல்லி உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம் தேசங்களை உம்முடைய பாதத்திலே வைக்கிறோம் ஐயா எங்கள் இந்திய தேசத்துக்காய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் 138 கோடி ஜனங்களை கொண்ட எங்கள் தேசத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கிற ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஐயா 28 மாநிலங்களையும் 8 யூனியன் பிரதேசங்களையும் உங்க பாதத்திலே வைத்து ஜெபிக்கிறோம் ஐயா கர்த்தாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு மாநிலத்தின் ஜனங்களையும் ஒவ்வொரு இனமொழி பேசுகிற ஜனங்களை கர்த்த நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இப்போதும் தேசத்திலே காணப்படுகிறதான ஆண்டவரே இந்த கொள்ளை உயிரி தாக்கம் ஆண்டவரே முற்றிலுமாய் நகன்று போக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஐயா ஆண்டவரே அறிஞர்கள் அப்பா ஆண்டவரே விஞ்ஞானம் எல்லாம் சொல்லுகிறது வருகிற மாதத்திலே அது கடுமையாய் மாறும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்பா நாங்கள் நம்பி ஆண்டவரே வேண்டிக் கொள்கிற தேவனை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா ஆண்டவரே அதை மாற்றி போட உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா எல்லா மனுஷருடைய ஆண்டவரே எண்ணங்களும் அபத்தமாகி போகும்படியாய் கூட கர்த்தாவே இந்த கொள்ளையுடைய தாக்கம் முற்றிலுமாய் இல்லாமல் போகட்டும் ஐயா கர்த்தர் ஆண்டவரே ஜனங்களை பாதுகாக்க வேண்டுமாய் துதிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தர் நீங்க கிருபை பாராட்டுங்க நீங்க இரக்கம் பாராட்டுங்கப்பா போதும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஐயா இனி ஒரு ஆண்டவரே லாக்டவுன் வந்தா ஜனங்களுடைய நிலைமை பரிதாபமாய் மாறி போய் விடும் ஆண்டவரே கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க ஒரு இயல்பு வாழ்க்கை ஆண்டவரே ஒரு பூரண இயல்பு வாழ்க்கை ஜனங்கள் மத்தியிலே கடந்து வரும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா நன்றியோடுமை துதிக்கிறோம் இப்போதும் இந்திய தேசத்திலே விவசாயத்துக்கு விரோதமாக ஏற்றப்பட்டிருக்கிற மசோதாக்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அது ஆண்டவரே நடைமுறைக்கு வராத படிக்கு ஆண்டவரே அந்த சட்டங்கள் முற்றிலுமாய் ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே மீண்டும் மாற்றி அமைக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அன்று நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை ஆண்டவரே ஆகாபு அகபகரித்துக் கொள்ள ஆண்டவரே இசபேலுடைய சூழ்ச்சியினாலே ஆண்டவரே நாபோத்து கொல்லப்பட்டானே ஆண்டவரே அவருடைய பிதாக்களுடைய சுதந்திரம் அவனுக்கு பறிக்கப்பட்டு போனது ஆண்டவரே அப்பா என் தேசத்து விவசாயிகளுடைய ஆண்டவரே சுதந்திரம் பறிக்கப்பட்டு போகாத படிக்கு எல்லா இசபேலின் ஆவிகளை எல்லா ஆகாபின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே கர்த்தாவே தேசத்துக்கு நீங்க நன்மை செய்கிற தேவன் ஆண்டவரே விவசாயம் தேசத்திற்கு முதுகெலும்பாக இருக்கிறது ஆண்டவரே அப்பா அதை கர்த்த நீங்க காக்க வேண்டுமே விவசாயிகளுடைய ஆண்டவரே பரிதவிப்பை கர்த்த நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீரே ஆண்டவரே கர்த்தாவே கார்பரேட் முதலீடுகளினாலே ஆண்டவரே தேசம் ஐயா ஆண்டவரே அப்பா ஒரு அடிமைத்தனத்திற்குள் கடந்து சென்று விடாத படிக்கு கர்த்த நீங்க தேசத்தை ஒரு ஜனநாயக தேசமாக வைத்திருக்கிறீர் ஆண்டவரே எங்க தேசம் காக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா ஜனங்களுடைய நன்மைகள் ஜனங்களுடைய ஆசீர்வாதங்கள் பறிக்கப்பட்டு போகாத படிக்கு அடிமைத்தனம் உண்டாகாத படிக்கு தேசத்திலே ஒரு சமாதானம் தேசத்திலே ஒரு அப்பா நன்மை தேசத்திலே ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தருடைய பெரிதான கரம் தேசத்திற்கு நன்மை செய்யட்டும் எல்லா ஆண்டவரே அப்பா ஆண்டவரே தங்களுடைய ஆண்டவரே செல்வாக்கை பெருக்கிக் கொள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜனங்களை ஆண்டவரே சூறையாட நினைக்கிற எல்லா காரியங்களையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே கர்த்த தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க தேசத்தின் எல்லை பகுதிகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யுங்க ஆண்டவரே தேசத்துக்கு ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுங்கப்பா எழுப்புதல் அக்கினை கர்த்த நீங்க போடுங்க ஆண்டவரே எல்லா ஜனங்களும் கர்த்தரையும் ஆண்டவர் என்று ஆண்டவரை அறிந்து கொண்டு உம்முடைய நாமத்துக்கு முன்பாக முழங்கால் படியிடுகிறவர்களாய் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை பண்ணுகிற நாவை உடையவர்களாய் மாறத்தக்கதாய் கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை தேசத்திற்கு கட்டளையிட வேண்டுமாய் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் தேசத்தை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா கல்வி கொள்கையில ஏற்பட்டிருக்கிற மாறுபாடுகளினாலே ஆண்டவரே பிள்ளைகள் பரிதவிக்கிறதை தேவன் பார்க்கிறீரே ஆண்டவரே அப்பா ஸ்கூல் ஆண்டவரே காலேஜில் படிக்கிற பிள்ளைகளுடைய நிலைமைகள் எல்லாம் கேள்விக்குறியாய் கொண்டிருக்கிறது ஆண்டவரே கர்த்தாவே சீக்கிரமா எல்லாவற்றுக்கும் ஒரு விமோச்சனத்தை கர்த்தர் நீங்க உண்டாக்கி கொடுங்க ஆண்டவரே கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா கர்த்தர் பெரிய காரியங்களை தேசத்திற்கு செய்யுங்க ஆண்டவரே நன்றியோடு மை துதிக்கிறோம் ஐயா இலங்கை தேசத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அந்த தேசத்தை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்கணுமே தேசத்தின் சமாதானத்தை குலைத்து போடுகிற எல்லா இனமொழி பிரச்சனைகள் மீண்டும் அந்த தேசத்திற்குள் வந்து தேசத்திற்குள்ள ஒரு சமாதான குலைச்சலை உண்டாக்காத படிக்கு கர்த்தாவே எல்லாம் இயேசுவின் நாமத்திலே மாறி போகட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் ஐயா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா ஆண்டவரே பேச்சுவார்த்தையில் இருந்து கொண்டிருக்கிறதே ஆண்டவரே மீண்டும் ஒரு கலவரங்கள் வந்து ஆண்டவரே தேசங்களுக்குள்ளே அப்பா சமாதானத்தை குலைக்கக்கூடிய காரியங்கள் வராத படிக்கு உமக்கு விரோதமான திட்டங்கள் எல்லாம் அபத்தமாகி போக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்த தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே நன்றி சொல்லி துதிக்கிறோம் மத்திய கிழக்கு நாடுகளாக இருக்கிற ஆண்டவரே 18 நாடுகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா ஈரான் ஈராக் ஏமேன் ஓமேன் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட் குவைத் பஹ்ரைன் சிரியா துருக்கி பாலஸ்தீன எகிப்து லெபனான் ஜோர்டான் இஸ்ரேல் கத்தர் போன்ற ஆண்டவரே இந்த 18 நாடுகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே இந்த மத்திய கிழக்கு நாடுகள் மீது கர்த்தருடைய கரம் அமரட்டும் ஐயா ஆண்டவரே எல்லா ராஜாக்களுடைய இருதயங்களையும் உங்க பக்கம் திருப்பிக் கொள்ளுங்கப்பா இயேசுவே ஆண்டவர் அவரே மெஸ்ஸியா என்பதை ஆண்டவரே இவர்கள் அறிந்து கொள்ளும்படியா இவருடைய கண்களை குரு
குருடாக்கி வைத்திருக்கிறோம், இவருடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற எல்லா பிரபஞ்சத்தின் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரமையா, அதிபதியானுடைய கரத்திலிருந்து ஜனங்கள் விடுதலையாக்கப்பட நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கத்தர் ரட்சிப்பை இந்த தேசங்களிலே கட்டளை எடுங்கப்பா. நன்றியோடுமை துதிக்கிறோம். நாங்கள் இருக்கிற இந்த கத்தா தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஜனங்களுக்கு விரோதமாய் எந்த ஒரு சட்ட திட்டங்களும் ஏற்றப்படாத படிக்கு ஆண்டவரே, அந்நியர்களாய் பரதேசிகளாய் வந்து சஞ்சரிக்கிற ஜனங்களுக்கு விரோதமாய் எந்த சட்ட திட்டங்களும் ஏற்றப்படாத படிக்கு ஆண்டவரே, ஒரு சமநிலை பிரமாணம் இந்த தேசத்தில் உண்டாகும்படியாய் கூட ஆண்டவரே இந்த ராஜாக்களுடைய இருதயத்தில கத்த நீங்க பேசுங்க. அதிகாரிகளுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுக்கத்தக்க ஆண்டவரே, தானியலுக்கள் போன்ற நல்ல ஆண்டவர் பிள்ளைகளை கத்தர் ஆண்டவரே ராஜாங்கத்தில கத்த நீங்க ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. கத்தர் இந்த தேசத்தை ஆசீர்வதிங்க. மீண்டும் இந்த கொள்ளை நோயுடைய தாக்கம் இந்த தேசத்திலே அப்பா ஸ்ப்ரெட் ஆகாத படிக்கு கத்தர் இதை மாற்றி போடுங்கப்பா. அடுத்த மாதத்திலும் தேர்ட் வேவ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றாங்களேப்பா ஆண்டவரே, அது காரியங்கள் அபத்தமாகி போகட்டும் ஆண்டவரே. மீண்டும் ஒரு லாக்டவுன் எங்களுக்கு வேண்டாம்ப்பா ஆண்டவரே, மீண்டும் ஒரு கட்டுப்பாடு எங்களுக்கு வேண்டாம்ப்பா. கத்தர் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு இந்த தேசத்துல செய்யப்பட வேண்டிய தேவ சித்தத்தை நாங்கள் பூரண விடுதலையோடு செய்யத்தக்கதான ஒரு வாசல்களை, திருவசனம் செல்லக்கூடிய வாசல்களை இந்த தேசத்துல திறந்து கொடுத்து ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பை எல்லா ஜனங்களுக்கும் அறிவிக்கத்தக்க கிருபைகளை எங்களுக்கு தந்து நடத்துங்கப்பா ஆண்டவரே. வெளியே இருக்கிற எல்லா சபைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சபைகள் எல்லாம் திறக்கப்பட ஆண்டவரே, அந்த அதிகாரிகளிடத்துல ஆண்டவரே பேசத்தக்க அபிஷேகப்பட்டப்பட்ட பிள்ளைகளை எழுப்பி கொடுங்க ஆண்டவரே. அப்பா கத்தரை ஆராதிப்பதற்கு ஆண்டவரே தடை வருகிற எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து கொள்கிறோம். தேசத்திலே விடுதலையோடு நாங்கள் ஆராதிக்கத்தக்க ஆண்டவரே வாசல்களை கத்தர் எப்போது இங்கு திறந்து கொடுங்கப்பா ஆண்டவரே. மீண்டும் ஐயா ஆண்டவரே அப்பா ஒரு கட்டுப்பாடு என்று சொல்லி ஆண்டவரே அப்பா ஆண்டவரே முக்கியமான எல்லா ஆண்டவரே ஆசீர்வாதங்களை தடை செய்கிற காரியங்களை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து கொள்கிறோம். கத்த நீங்க ஆண்டவரே இரக்கம் பாராட்டி கிருபை பாராட்டி இந்த தேசத்துல உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றத்தக்க ஒரு வாசலை எங்களுக்கு மீண்டும் திறந்து கொடுத்து ஆண்டவரே எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து கத்த நீங்க நடத்த வேண்டுமா நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. கத்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ராஜா தமீம் கமல் சேகமுஷாக்கா சோதரிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தை கத்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கத்தரிகளை கத்தர் வச்சிங்க ஆண்டவரே. இந்த தேசம் கத்தருடைய தேசமாய் மாறட்டும் ஆண்டவரே. ஒரு எழுப்புதல் அக்னி இந்த தேசத்திலே போடுங்க ஆண்டவரே. நாங்கள் இருக்கிற அல்பூர் பகுதியிலே கத்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மீண்டும் சபைகள் திறக்கப்பட்டு நாங்கள் தேவ ஜனங்களோட ஆராதிக்க கத்தருடைய அப்பா நாமத்தை மகிமைப்படுத்த தேவசத்திலே அப்பா உங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்ற கத்தர் எங்களுக்கு ஒரு கிருபை தந்து நடத்துங்கப்பா. கத்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தேசத்தில் இருக்கிற எல்லா சபைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா ஊழியர்களும் மக்களி ஜுவாலையை மாற்றுங்க ஆண்டவர். ஆராதித்தால் போதும் என்று ஆண்டவர் ஒரு குறுகிய வட்டத்திற்குள் இருந்து விடாத படிக்கு சீசர்களாய் புறப்பட்டு சென்று ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லுகிற பிள்ளைகளாய் ஆண்டவரை ஜெபிக்கிற பிள்ளைகளாய் ஜெபாவினால் நிரப்பப்பட்ட பிள்ளைகளாய் கத்தர் ஒவ்வொருவரையும் மாற்று ஆண்டவரே. கத்தர் பெரிய காரியங்களை தேசத்துக்கு செய்யுங்கப்பா. உலக நாடுகளை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம். இங்கிலாந்து, அமெரிக்கா, பிரேசில், ஜெர்மன் ஆண்டவரே, ரஷ்யா ஆண்டவரே, பிரிட்டன், ஸ்காட்லாந்து ஆண்டவரே, எல்லா நாடுகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கத்த தாமே தேசங்களை ஆண்டவரே அப்பா ஏழு கண்டத்து ஜனங்களை கத்த நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. கத்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இந்தியாவுடைய அண்டை நாடுகளா இருக்கிற பாகிஸ்தான், மியான்மர் ஆண்டவரே, பங்களாதேஷ் ஆண்டவரே அப்பா, இன்னும் நேபாள், சைனா போன்ற நாடுகளை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எப்போது ஒரு சமரசம் அந்த பிள்ளைகளோடு ஆண்டவர் இந்திய தேசத்துக்கு உண்டாயிருக்கும்படியாய் கூட கத்தர் கிருபை செய்யுங்கப்பா. எல்லாவற்றையும் உங்க கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். தேசங்களை எல்லாம் கத்தர் வேலையடித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்க ரத்தத்தை தெளித்த ஆண்டவரே தேசத்திலே காணப்படுகிற எல்லா அருவறுப்புகளையும் நீக்கி கத்துடைய பரிசுத்த பிரசன்னம் ஆண்டவரே தேசங்களில இறங்கும்படியாய் கூட ஒரு சுத்திகரிப்பு மீண்டும் உண்டாக வேண்டுமா நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு உணர்வுள்ள இருதயங்களை கத்தர் ஜனங்களுக்கு கொடுத்து நடத்துங்கப்பா. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். நீர் ஒருவர் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் கேட்டு செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நிறைந்த நல்ல தகப்பனே. ஆமே. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொரு வாழ்த்துக் கொள்கிறோம். தொடர்ந்து தேசங்களுக்காக நீங்கள் செபித்துக்கொள்ள முடியாத கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரம் இல்லை, கூடிய சீக்கிரம் நம்முடைய சபைகள்லாம் திறக்கப்படும்படியாக இந்த ரிலீஜியஸ் காம்ப்ளெக்ஸ் இல்லாமல் இந்த கத்தா தேசத்தில் அநேக சபைகள் வெளியில் உண்டு. அநேக ஜனங்கள் தேவனை கூடிய ஆராதிக்கிறார்கள். கத்த அந்த நாட்களில் அந்த தடைகள்லாம் மாற்றி அந்த திருப்பி மீண்டும் விடுதலையோடு தேவனை ஆராதிக்கும்படியாக எல்லா தடைகள் மாற்றி இங்கே தோக சபையிலும் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மாத்திரம் வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த காரியங்களை மாற்றி மீண்டும் நாம் விடுதலையோடு தேவனை ஆராதிக்கும்படியாக மீண்டும் ஊழியங்களை செய்யும்படியாக கத்த நாட்களிலே சூழ்நிலைகளை மாற்றி போடும்படியாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் செபித்துக் கொள்ளுங்கள். இது நீங்கள் செபிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நாம் மௌனமாக இருந்து விடக்கூடாது. ஒவ்வொரு காலத்துக்கும் தேவன் ஒவ்வொற்றிற்கும் தேவன் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். விசேஷமாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் செபிக்கக்கூடிய காலங்கள். இதை நீங்கள் மௌனமாக இருந்தீங்கன்னா வரக்கூடிய காரியங்கள் அது பயங்கரமாக இருக்கும் நம்மளோட வாழ்க்கையில்.
दयवाल देवी जवमेंगे काड़े सून देवन मैं जवमेंगे कत्र आशीर्वदार नम्बर दोहा सभल वो वारमों वे कल आर मणि मुद्दे एट मणि वे आराधन सन कले मणिल मणि वे आराधने अब आराधने की वह विरपम पिनेडिया वो नम्बर वाट्सअप ग्रूप अगर पास्ट को अमीचना अब रिजिस्टर पड़ी आर मणि की आरान और ईन्द्र मणि की अगर चर्चु वर मुझे आयत पेटा वह वे मुड़ पिने अटंड कैटकोलें नम्बर वे सब கூடிய சீக்கிரம் தரப்பான விசுவாசிக்கிறோம் அதுவரை உங்களுக்கு சான்சஸ் இருக்கு அதனால இங்க வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் விசேஷமா அடுத்த மாதம் வரக்கூடிய இந்த கிளைமேட் இந்த குளிர் காலத்துக்காக நீங்க அதிகமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள் மீண்டும் அந்த தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடாது கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்த முடியாக ஜெபித்துக் கொள்ளுங்கள் இதனால நான் வேத வார்த்தைக்கு நேராக நான் கடந்து செல்லலாம் அதுபோல சனிக்கிழமை எல்லாம் வந்து ஜூம்ல வந்து ஒரு பாஸ்டிங் பிரே நடத்தலாம் என்று சொல்லி காலையில 10 ல இருந்து ஒரு 11 மணி வரை நடத்தலாம் என்று சொல்லி பிரயாசப்படுகிறோம் நாளை தினத்துல இருக்கும் அதனால லீவுல இருக்கிற பிள்ளைகள் நீங்க தயவா அந்த மீட்டிங்ல உங்களால கலந்து கொள்ள முடியும் அப்படினால் நீங்க கலந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு செபிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெப குறிப்பு தான் அதை உங்களுக்கு அனுப்பி கொடுங்கள் நாங்கள் வைத்து அதை செபிக்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இதனால வேத வார்த்தைக்கு நேரா நாம் கடந்து செல்லலாம் வாசிக்கலாம் எபிரேயர் எழுதின நிருபம் பதினோராம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கலாம் எபிரேயர் 11:5 விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான் அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான் அதாவது ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான் இந்த நாட்களில் நம்மள ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் ஒரு விஷய கண்ணில் முடிய வார்த்தைக்காக தேவன் நோக்கி பார்க்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே பார்மையான இந்த வாழ்க்கை இந்த வார்த்தைக்காக நெஞ்சியோடு மே துதிக்கிறோம் அந்த வார்த்தை என் கருத்தில் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் கர்த்தர் எல்லா தடைகளை கர்த்தரே தயவாய் மாற்றிப்பிட முடியாத தேவ ஆவியான ஆண்டவரே பா எங்களை மறைத்த ஆண்டவரே நீர் வெளிப்படும்படியாக செபிக்கிறப்பா உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால மீட்டுக்கொள்ளப்பட்ட உம்முடைய ஜனமனர் உம்முடைய ஜனத்துக்கு கர்த்தர் ஆண்டவரே என்ன சொல்ல நீ சித்தமாக இருக்கிறீரோ அந்த வார்த்தைகளை கொடுத்து கர்த்தனை ஆசீர்வதிக்க முடியாக செபிக்கிறப்பா அடியே நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தனை தடைகளை மாற்றி கொடுங்க தாழ்த்தோர் ஒப்பு கொடுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்டு செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் அருமையான ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்க கேட்டோம் அந்த எபிரேயருக்கு எழுதின ஆக்கியம் அதை எழுதும் போது முக்கியமாக எபிரேயரை போக்கஸ் பண்ணி இந்த நிருபத்தை அவன் எழுதுகிறான் இதை எழுதுனது அப்போஸ்தலர் பவுல் என்று சொல்லி ஒரு வாதம் இருக்கிறது பவுல் இல்லை என்று சொல்லி ஒரு கூட்டத்தார் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் யாராக எழுதினாலும் இங்கே பழைய ஏற்பாட்டில் காணப்படக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் புதிய ஏற்பாட்டில் கொண்டு வந்து அதை விளக்கி அழகாக எழுதுவதை நான் பார்க்க முடிகிறது இங்கே இந்த விசுவாச பட்டியலை அங்கே அந்த ஆக்கியன் எழுதும் போது ஏனோக்கு குறித்து எழுதுகிறான் ஏனோக்கு குறித்து எழுதும் போது அவன் சொல்லக்கூடிய நல்ல காரியம் விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான் தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமல் போனான் அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான் ஏன்னா சிலருடைய விசுவாசங்கள் என்ன உத்திரீக ஸ்தலமா உத்திரீக ஸ்தலம் இந்த கேத்தலிக்ல சொல்லுவாங்க உத்தரீக்க ஸ்தலம் என்று நம்ம மறித்ததுக்கு அப்புறம் அங்க போய் நம்மளை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவர் எடுத்துக்கொள்வார் என்று சொல்லி ஒரு சில நம்பிக்கைகள் இருக்கு அதெல்லாம் எதுவும் கிடையாது ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று சொல்லி சாட்சி பெற்றான் இப்ப இன்றைக்கும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவோட வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அவருடைய ரகசிய வருகையை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சூழ்நிலைகள் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துடைய வருகை மிக சீக்கிரம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்திலே இன்றைக்கு நம்மளுடைய சாட்சிகள் எப்படியாக இருக்கிறது ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே தேவனுக்கு பிரியமானவன் என்று சொல்லி அவன் சாட்சி பெற்றான் அந்த வசனத்தை நல்லா நீங்க வாசி பாருங்க எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே இப்ப இன்றைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் ரகசியமாக வந்தால்
பங்கு பெற வேண்டும் என்றால் நமக்குள்ளும் அப்படியாப்பட்ட ஒரு சாட்சி காணப்பட வேண்டும். நமக்கு நன்றாக தெரியும், இந்த பூமியிலே வாழ்ந்த ரெண்டு மனிதர்கள் சரீரத்தோட பரலோகத்துக்கு கடந்து போன, ஒண்ணு ஏனோக்கு இன்னொன்னு எலியா. இந்த ரெண்டு பேர், இந்த ரெண்டு பேருடைய காரியங்களை கொஞ்சம் பார்த்தோம்னா, ஏனோக்கு அவன் எடுத்து கொள்ளப்பட்ட காரியத்தை பார்க்கும்போது ஆண்டவருடைய ரகசிய வருகைக்கு ஒத்த காரியங்களை அவனிடத்தில் நாம் பார்க்க முடியும். ஆண்டவருடைய ரகசிய வருகைக்கு அவன் எடுத்து கொள்ளப்பட்ட அந்த சம்பவங்கள் ஆண்டவருடைய ரகசிய வருகைக்கு ஒத்ததாக காணப்படும். எலியாவுடைய காரியங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் பகிரங்க வருகைக்கு உள்ள ஒரு சம்பவம் போல காணப்படும். அதாவது இங்கே ஏனோக்கு குறித்து சொல்லும் போது, அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமல் போனான். இதான் ரகசிய வரிகளில் சம்பவிக்க போகிற காரியங்கள். தேவனோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு நாளில் ஆண்டவர் ரகசியமாக திருடனை போல வருகிறேன் என்று சொல்லி சொன்ன தேவன் ரகசியமாக இந்த பூமிக்கு வரும்போது தம்முடைய ஜனத்தை, அதாவது ஆயத்தத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை, தேவனிடத்தில் சாட்சி பெற்ற பிள்ளைகளை அவர் எடுத்து கொண்டு போவார், காணப்படாமல் போவார்கள் ஒரு கூட்டத்தார்கள். இது ரகசிய வருகையில் நடக்கக்கூடிய சம்பவம். அது ஏனோக்குடைய வாழ்க்கையை பார்த்து அந்த ரகசிய வருகைக்கு உள்ள ஒரு அந்த காரியங்களுக்கு ஒத்த ஒரு சம்பவத்தை அவனுடைய வாழ்க்கையை பார்க்க முடியுது. அவன் எடுத்து கொள்ளப்படப்பட்டான், காணப்படாமல் போனான் என்று சொல்லி அவனை குறித்து வேதம் சொல்கிறது. அதே போல ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையில் ஒரு கூட்ட ஜனங்கள் திடீரென்று காணப்படாமல் போகும். அதற்கு இந்த உலகத்தான்கள் ஏலியன்ஸ் என்று சொல்லி அநேக காரியங்களை வந்து உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கும்போது ஏலியன்ஸ் வேற்று கிரகத்தினர் வந்து ஜனங்களை பிடித்து கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லி ஒரு கதை கட்டி எழுப்புவாங்க. அதனால் நம்பாதீங்க, நீங்கள் சாட்சி உள்ளவர் பிள்ளைகளாக இருந்தீர்கள் என்றால், தேவனுக்கு பிரியமானவர்கள் என்று சொல்லி சாட்சி பெற்றீர்கள் என்றால், ஆண்டவர் இந்த நிமிஷம் வந்தாலும் அவருடைய வரிகளை நீங்கள் பங்கு பெறுகிற பிள்ளைகளாக இருப்பீர்கள். ரெண்டாவது, எலியாவுடைய எடுத்துக்கொள்வதை நாம் குறித்து பார்க்கும்போது அது பகிரங்க வருகை அடையாளமாக, அதாவது எலியா தன் வாழ்க்கையில இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஊழியம் செய்யும் போது அந்த ஜனங்கள் பின்வாங்கி போகக்கூடிய காரியங்களை பார்த்து அவன் வெறுத்து போயிடும். போதும் ஆண்டவரே, நான் சாகிறேன், நீ என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி சொல்லுவான். போதும், இந்த ஜனங்களுக்கு நான் ஊழியம் செய்தது போதும், உனக்காக நான் பக்தி வைராக்கியம் காண்பித்தது போதும், என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி சொல்லுவான். அவன் அந்த இசபேலுக்கு பயந்து கொண்டு அவனை கொன்னுடுவாங்க அந்த ஒரு இதெல்லாம் கிடையாது. எலியா பயந்து கொண்டு நான் சாகிறேன், என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லவில்லை. இந்த ஜனங்களுக்கு தேவன் எவ்வளவாய் அவர்களை நடத்தி கொண்டு வந்தார், எகிப்தின் தேசத்திலிருந்து, அடிமைப்பட்ட தேசத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்து கானான் தேசத்தை கொடுத்து, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கொடுத்து, நல்ல வாக்கு தத்தங்களை கொடுத்து, நல்ல பிரமாணங்களை தேவன் கொடுத்தார். ஆனாலும் இந்த ஜனங்கள் தேவனை விட்டு தூரமாக விக்கிரக ஆராதனை செய்கிறார்கள். விழுந்து விழுந்து இரண்டு நினைவுகளாலே குந்தி குந்தி நடக்கக்கூடிய ஒரு அனுபவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை பார்க்கும் போதுதான் எலியாவுக்குள்ளே தேவன் மேல் இருந்த வைராக்கியத்தின் நிமித்தம், ஆண்டவரே நான் இந்த ஜனங்கள் மத்தியில் எனக்கு வாழ விருப்பம் இல்லை, நான் சாகிறேன், நீரினை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி சொல்லலாம். தேவன் மேல் அவன் வைத்த வைராக்கியம், தேவன் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக நீர் என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறான். ஆண்டவரும் சரின்னு சொல்லிட்டார். சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு மூணு டாஸ்க் கொடுக்குறாரு. மூணு டாஸ்க் நீ வாசினா, இன்னைக்கு நம்ம டாபிக் அது இல்லை, ஆனால் கொஞ்சம் அதை நான் டச் பண்ணிட்டு போறேன். ஒன்னு ராஜாக்கள் 19:15-16 வசனங்களை வாசித்தோம். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலே சிரியாவின் மேல் ராஜாவாக்கு அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, அபிஷேகம் பண்ணி தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. மூணு காரியங்கள், மூணு டாஸ்க் வந்து ஆண்டவர் எலியாவுக்கு கொடுப்பார். இந்த மூணு காரியங்கள் செய்து முடிக்கும் போது அவன் எடுத்துக் கொள்ளப்படுவான். இது மூணு ஒரு அடையாளம், அதாவது ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு பகிரங்க வருகைக்கு உள்ள அடையாளங்கள், அநேக அடையாளங்கள் ஆண்டவர் சொல்லிவிட்டு போனார். அந்த அடையாளங்களாம் நடக்கும் போது அவர் வருகிறவராக காணப்படுகிறார். எப்படி இங்கே எலியாவுக்கு வந்து எல்லா அடையாளங்களும் சொல்லப்பட்டதுக்கு அப்புறம், ஏன்னா எலியாவுக்கூட எலிசா போய் கொண்டிருக்கும் போது எலிசாவை பார்த்து அந்த தீர்க்கதரிசியின் புத்திரர்கள், அந்த தீர்க்கதரிசியின் பள்ளியில் படிக்கிறவர் சொல்வார்கள், இன்றைக்கு உன் எஜமான் எலியாவை தேவன் எடுத்துக்கொள்ள போகிறார்.
That means bahiranga. எல்லாருக்கும் தெரிந்து விட்டது எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறான். ஏன்னா தேவன் சொன்ன மூணு காரியங்களை அவன் நிறைவேற்றி முடிக்கிறான். எலிசாவை அவனுடைய ஸ்தானத்துல கொண்டு வந்து நிறுத்துகிறான். நிறுத்தினதுக்கு அப்புறம் இன்றைக்கு எலியாவை தேவன் எடுத்துக்கொள்ள போகிறார் என்று சொல்லி அந்த தீர்க்க தரிசன புத்திரர் வந்து சொல்லுவார்கள். அதன்படியே அப்ப அது பகிரங்கம் எல்லாருக்கும் தெரிந்து எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறான் என்று சொல்லி. இப்ப எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த சம்பவத்தை நான் பார்த்தோம் என்றால், நீங்க ரெண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் 11-12 அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல்காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். அதை எலிசா கண்டு. இதுதான் பகிரங்க வருகை. அது பகிரங்க வருகைக்கு நேரம், அதாவது தன்னுடைய சனத்தை தேவன் என்ன பண்ணுவார், கூட்டி சேர்ப்பார். கோதுமையை பிரிப்பது போல தம்முடைய சனத்தை பிரித்து பதரை தனியாக பிரிப்பார். அது பகிரங்க வருகையில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அப்ப எலியா இங்கே எடுத்துக்கொள்ளப்படுகிறது. எலிசா காண்கிறார், அதை கண்டு என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரமாய் இருந்தவர் என்று சொல்லி அங்கு புலம்புகிறான். பின்பு அவன் காணாமல் போனான். அவன் அக்னி மயமான அந்த ரதங்களாலே பரலோகம் ஏறி போய்விட்டார். இது ஒரு அப்ப எலி அப்ப ஏனோக்குடைய வாழ்க்கை ஒரு ரகசிய வருகை. அவனுடைய சம்பவங்கள் ரகசிய வருகை போலவும் இந்த எலியாவுடைய வாழ்க்கை வந்து ஒரு பகிரங்க வருகைக்கு ஒரு சம்பவத்தை போலவும் காணப்படுகிறது. சரி, இன்னைக்கு அது நம்மளுடைய டாபிக் இல்லை, ஜஸ்ட் உங்களுக்கு டச் பண்ணேன். இன்னைக்கு நான் பார்த்தோம் என்றால் ஏனோக்கை குறித்து வேதம் அந்த எபிரேயர்கள் ஆக்கியன் பவுல் அழகாக அதை எழுதுகிறான். சொல்லுகிறான், ஏனோக் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே தேவனுக்கு பிரியமானவன் என்று சொல்லி சாட்சி பெற்றான். இன்றைக்கு நம்மளுடைய சாட்சியெல்லாம் இப்படி இருக்கு. உங்களுடைய சாட்சி, என்னுடைய சாட்சி, இன்னைக்கு தேவன் நம்மளை குறித்து என்ன சாட்சி சொல்வார், மனிதர்கள் நம்மளை குறித்து என்ன சாட்சி சொல்வார்கள், எப்படியாப்பட்ட சாட்சி உள்ள பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எபிரேயர் 12:1 வாசிக்கும் போது அந்த ஆக்கியம் எழுதும் போது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், அதாவது பரிசுத்தவான்கள் எல்லாரையும் குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனால அங்க ஆக்கியம் எழுதும் போது மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் என்று சொல்லி சொல்கிறார். ஒவ்வொரு பரிசுத்தவான்களை குறித்தும் வேதத்துல தேவன் சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறார். என்ன, தேவனுக்கு விரோதமாய் வாழ்ந்து விக்கிரக ஆராதனை தேசத்துல கொண்டு வந்த ஆகாபை குறித்து தேவன் சாட்சி கொடுப்பார். அவன் தேவன் சொன்ன ஒரு காரியத்திலே அவன் கீழ்படியும் போது, ஆகாபு வசனம் 1 Kings 21:27 வாசிக்கலாம். ஆகாபு இந்த வார்த்தைகளை கேட்டபோது, அதாவது தேவன் நீ வந்து அந்த நாபோத்துடைய அந்த திராட்சத்தோட எடுத்துக்கொண்ட தேசத்துல விக்கிரக ஆராதனைக்கு, ஆகாபை போல ஒரு மட்டமான ராஜா இஸ்ரவேல் தேசத்துல கிடையாது. இஸ்ரவேல் தேசத்து ஜனங்களை விக்கிரக ஆராதனைக்கு முன்பதாக நடத்தின தன் மனைவியின் பேச்சை கேட்டு தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அவ்வளவு தேவனுக்கு விரோதமாக இருக்கும்போது அவனோட வாழ்க்கையில தேவ கோபாக்கினை கடந்து வருது. இந்த வார்த்தை அவன் கேட்கும் போது, அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்றார். அப்ப அவன் போய் அடுத்த வசனம், ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தில் இரட்டை போட்டுக்கொண்டு உபவாசம் பண்ணி வெட்டிலை படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். கர்த்துடைய வார்த்தை ஆகாபை குறித்து ஒரு சாட்சி சொல்கிறார். ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியால் நான் அவன் நாட்டில் இருந்த பொல்லாப்பை வரப்பண்ணான் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ண அவன் தனக்கு தாழ்த்தினபடினால். ஆனால் சில காரியம் கீழ்ப்படையா அவனுடைய காரியம் தீங்காக முடிந்தது. ஆனாலும் இங்கே ஆண்டவர் சொல்லி அவனுடைய குமாரன நாட்களில்,
அந்த குமாரன் 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 அப்படியே வந்துதான் தேவ குமாரன் மேல அந்த ஆக்கினை எல்லாம் வந்து விழுகிறது. ஆபிரகாமின் குமாரன், அதாவது அந்த ஒவ்வொரு அந்த சந்ததிகள் கொண்டு வரக்கூடிய பாவங்கள் எல்லாம் வந்து கடைசியில ஆபிரகாம் சந்ததியில் வந்த தாவீதின் குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து மேல எல்லா ஆக்கினையும் வந்து விழுகிறது. தேவன் அதையெல்லாம் அந்த கல்வாரி சிலுவையில தன்னுடைய சனத்துக்காக சுமந்து தீர்க்க, தன் சனங்கள் செய்த பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் அந்த கல்வாரி சிலுவையில சுமந்து தீர்க்கிறவராக இருக்கிறார். அதாவது இங்கே ஆக, அதாவது எலியாவுக்கு முன்னாடி எலியாவோ தேவனுக்கு அண்டி பக்தி வைராக்கியம் பாராட்டக்கூடிய அந்த எலியாவிடத்து ஆண்டவர் சாட்சி சொல்லி, ஆகாவை பாத்தியா எனக்கு முன்பதாக எப்படி அவன் தன்னை தாழ்த்தின. அப்போ ஒவ்வொரு பரிசுத்தவான்களை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறவராக, அதனால்தான் அந்த பவுல் 12:1 மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க என்று சொல்லி சொல்கிறார். இப்ப நம்மளுடைய வாழ்க்கையை குறித்தும் தேவன் சாட்சி கொடுப்பார். இங்கு உங்களுடைய சாட்சி எப்படியாக இருக்கிறது? உங்களை குறித்து தேவன் எப்படி சாட்சி கொடுப்பார்? உங்களை குறித்து மனிதர் எப்படியாக சாட்சி கொடுப்பார்? அப்போ சில பவுலுடைய வாழ்க்கை நான் பார்த்தோம் என்றால், 2 கொரிந்தியர் 2:5 வாசிக்கலாம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு நல்ல வாசனை வீசக்கூடிய பிள்ளைகளாக, ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு நாங்கள் கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம் என்று சொல்லி, அவனிடத்தில் வரக்கூடிய காரியங்கள், அவனுடைய வார்த்தைகள், அவனுடைய ஊழியங்கள், அவனுடைய கிரியைகள் எல்லாம் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாக, தேவனுக்கு முன்பதாக ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாக அங்கு அப்போஸ்தலன் பவுல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நீங்க உன்னத பாட்டில் ஆண்டவங்க அந்த சாலமோன் ராஜா சூலமேத்தை பார்த்து சொல்லும் போது, உன்னத பாட்டு 4:12 வரை உள்ள வசனங்களை வாசிங்களேன். என் சகோதரியே, என் மனவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும், மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும், முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய், உன் தோட்டம் மாதுளம் செடிகளும், அருமையான கனிமரங்களும், மருதோண்டி செடிகளும், நலச்செடிகளும், நலதமும், குங்குமமும், வசம்பும், லவங்கமும், சகலவித தூப வர்க்க மரங்களும், வெள்ளை போல செடிகளும், சந்தன விருட்சங்களும், சகலவித கந்த வர்க்க செடிகளும் உள்ள சிங்கார வனமாய் இருக்கிறது. என் சகோதரியே, மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டம். அந்த மணவாளியை குறித்து, அந்த சூலமித்தாலை குறித்து அவன் சொல்கிறான், உன் தோட்டத்திலே நல்ல கனி கொடுக்கக்கூடிய மரங்களும் உண்டாயிருக்கும், நல்ல வாசனை வீசக்கூடிய மரங்களும் அங்கே உண்டாயிருக்கும். இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய மணவாட்டியிலிருந்து தேவன் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள். நல்ல கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும், நல்ல வாசனை வீசக்கூடிய நல்ல சாட்சி நிறைந்த பிள்ளைகளாக. 16 சொல்லுவான், வாடைய எலும்பு தெஞ்சலே வா, கந்தக பீசன்கள் வடிய என் தோட்டத்தில் வீசு என்று சொல்லி சொல்லுவான். வாடைய எலும்பு, நம்ம ஒரு இடத்துல நிற்கும் போது நம்மளை குறித்து என்ன விதமான சாட்சி ஜனங்கள் சொல்லுகிறார்கள் என்று சொல்ல, அது வந்து மிக மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. நம்மளோட வாசனை எப்படியாக வீசுகிறது? நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது நம்மளை மனிதர்கள் பார்க்கும் போது முகத்தை சுளிக்குகிறார்களா? நம்மளை பார்க்கும் போது இவன் வந்துட்டானா என்று சொல்லி முகத்தை சுளிக்கிறார்களா, இல்லது வந்துவிட்டான் என்று சொல்லி நம்மளை குறித்து அங்கே சந்தோஷப்படுகிறவர்களாக இருக்கிறார்களா? இன்னைக்கு அந்த சாட்சி நமக்கு மிக மிக முக்கியமானது. ஏன்னா ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக தேவனுக்கு பிரியமானவென்று சாட்சி பெற்றான். அன்றைய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கு, அவருடைய வருகைக்கு காத்திருக்கிற நீங்களும் நானும், அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக சாட்சி பெற்ற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். சிலர் சொல்லுவாங்கன்னா, தேவனுக்கு முன்பதாக நான் பர்ஃபெக்டா இருக்கிறேன், தேவனுக்கு முன்பதாக நான் கரெக்டா உத்தமனா சாட்சி உள்ள பிள்ளையா, மனுஷன் என்ன குறித்து என்ன சொன்னான் கவலைப்பட மாட்டேன், அப்படி இருக்கக்கூடாது. தேவனுக்கு முன்பதாகவும் மனிதர்களுக்கு முன்பதாக நாம் சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நீங்க 2 கொரிந்தியர் 8:21 வாசிங்களேன்.
வாசிக்கலாம். தாவீதை குறித்து அங்க தேவன் சொல்வார், பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான், அவனை குறித்து சாட்சியும் அதாவது தேவனுடைய சித்தத்தை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் தான் தேவனுக்கு பிரியமானவர்கள். இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்க கண்டேன். தேவ சித்தத்தை செய்கிற பிள்ளைகள் மேல்தான் தேவனுடைய பிரியம் இருக்கும். இன்னும் நீங்க வாசிங்கன்னா அன்றுவரை இயேசு கிறிஸ்து சொல்லும் போது யோவான் 8:29 வாசிக்கலாம். என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்கவில்லை. பிதாவுக்கு பிரியமானவை நான் எப்பொழுதும் செய்கிறபடி, அதாவது தேவ சித்தத்தை நான் எப்பொழுதும் செய்கிறபடினால், தேவ சித்தத்தை செய்வது என் போஜனமாக இருக்கிறது, அதற்காக நான் வந்தேன் என்று சொல்லி ஆண்டவரே இயேசு கிறிஸ்து தன்னை அப்படியாக ஒப்பு கொடுக்கிறார். இப்ப எந்த மனிதன் தன் வாழ்க்கையில தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறானோ அந்த மனிதனை தான் இவன் எனக்கு பிரியமானவன் என்று சொல்லி தேவன் சாட்சி கொடுப்பார். ஒரு புத்தகத்துல எழுதும் போது அவர்கள் இப்படியாக எழுதினார்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்தா நீங்க தேவனுக்கு பிரியமானவர்களாய் மாற முடியாது. தேவ சித்தத்தை செய்யும் போது, அதாவது எதை குறித்து அவர்கள் எழுதுகிறார்கள், நம்ம யோனாவை குறித்து எழுதும் போது யோனா ஃபர்ஸ்ட் அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாம நினைவே போகாம தர்சிஷுக்கு போனான். பின்பதாக தேவனுக்கு கீழ்ப்படிந்து நினைவேவுக்கு வருகிறான். அங்க தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணுகிறான். அங்க தேவனுடைய வார்த்தை தேவன் ஆசீர்வச்சு கொடுக்கிறான். ஆசீர்வச்சு கொடுக்கும் போது ஜனங்கள் உணர்த்தப்படுகிறார்கள். ஜனங்கள் தேவனுக்கு முன்பதாக தங்களை தாழ்த்துகிறார்கள். தாழ்த்தப்படும் போது தேவன் அந்த கோபாக்கு நேர்ந்து அந்த தேசத்தை விலக்கி பாதுகாக்க, ஆனா யோனா பாருங்களை கீழ்ப்படிந்தான். ஆனால் தேவ சித்தம் என்ன, எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றுதான் தேவனுடைய இருதயத்துடைய விருப்பம். அழிந்து போயிடும் தேவனுடைய விருப்பம் அல்ல. அந்த ஜனங்கள் தங்களுடைய பாவத்திலிருந்து திரும்பி அவர்கள் மனம் திரும்பும் போது தேவன் அவர்களை ஏற்றுக்கொள்கிறவர்களா இருக்காள். ஆனா எலியாவுக்கு தன் பிரசங்கம் என்ன வார்த்தையின்படி அங்கே நினைவு அழிக்கப்பட்டு போக வேண்டும் என்று சொல்லி பட்டணத்தில் வாசப்பில் போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்ப தேவ சித்தத்துக்கு தேவனை கீழ்ப்படிஞ்சான. தேவ சித்தத்துக்கு அவன் செய்ய விட்டு கொடுக்கவில்லை. முறுமுறுப்போட உட்கார்ந்து கொண்டே இருக்கிறார். இப்ப யாரு தேவ சித்தமா, அவரோட வாழ்க்கையில தேவ சித்தம் என்ன, எதற்காக தேவன் அவர்கள் இந்த பூமியில் அனுப்பினார்கள் என்பதை அறிந்து அதை நிறைவேற்றும் போதுதான் அவர்களை குறித்து இவன் எனக்கு பிரியமானவன் என்று சொல்லி அவர்களை குறித்து அங்கே சாட்சி கொடுக்கிறவளாரு. இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா மனுஷங்க இன்றைய காலகட்டத்தில் மனுஷங்களை பார்க்கும்போது ஒன்று, அவர்கள் வந்து மனுஷர்களை பிரியப்படுத்த பிரயாசப்படுகிறார்கள். ரெண்டாவது தற்பிரியர்களாக இருக்க பார்க்கிறார்கள். தீமோத்தேயு அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் போது 2 தீமோத்தேயு 3 கடைசி காலத்தில் மனுஷர்கள் தற்பிரியர்களாக இருப்பார்கள். தங்களை தாங்களே பிரியப்படுத்த அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள். இன்னொன்று மனுஷர்களை பிரியப்படுத்துவார்கள். மனுஷர்களை பிரியப்படுத்த தன் வாழ்க்கை துணை, தன் பிள்ளைகள், தன் குடும்பம், தன்னை சார்ந்த ஜனங்கள், தன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு பிரியமானவைகளை செய்ய அவர்கள் பிரயாசப்படுவார்கள். ஒழிய தேவனுக்கு பிரியமானதை செய்ய எந்த அளவு அவர்கள் பிரயாசப்படுகிறார் என்பது ஒரு கேள்விக்கு. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நம்மளே எடுத்துக்கொள்ளுங்களேன், ரட்சிக்கப்பட்ட நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் நாம் தேவ சமூகத்துல ஜெபிக்கிறோம், நம்மளுடைய ஜெபத்துல எவ்வளவு நேரம் தேவனுக்கு தேவன் எதுக்கு ஜெபிக்க விரும்புகிறார் என்று சொல்லி தேவ சமூகத்துல ஜெப தேவனிடத்தில் விண்ணப்பத்தை கேட்டு அதற்காக நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். முழங்கால் படிக்கிட்டோம், நம்மளுடைய பிரச்சனைகள், நம்மளுடைய பாடல்கள், நம்மளுடைய குடும்ப காரியங்கள் இதற்காகவே ஜெபித்து நம்மளுடைய ஜெபத்தை முடிக்கிறோம். அதை தாண்டி தேசங்களுக்காக, அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக அன்றுவரே ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், ஜனங்களுக்கு உங்களுடைய வருகையில் பங்கு பெற வேண்டும், இந்த தேசத்தை ஜனங்களும் பரலோகத்தை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் தாகத்தோட நீங்க நாம் ஜெபிக்கிறோம். இப்போ உங்க ஜெபம் உங்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக மாத்திரம் இருந்தால் அது தற்பீரியராகவும் மனுஷர்களை பிரியப்படுத்தக்கூடியதாக காணும். அதற்காக உங்களுக்காக செபிக்க கூடாதுன்னு சொல்ல தாராளமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் காரியங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உங்களுடைய தேவைகளுக்காக ஜெபம். ஆனால் அதோட ஜெபத்தை நிறுத்தி விடாதீர்கள். உங்கள் காரியத்துக்கெல்லாம் செபித்து விட்டு அதுக்கப்புறம் ஆண்டவரே இன்றைக்கு நான் எதற்காக செபிக்க வேண்டும், இன்றைக்கு எதற்காக செபிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தேவ சமூகத்தில்
அந்த விண்ணப்பத்துக்காக காத்திருக்கும் போது தேவன் அவருடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய பாரத்தை உங்களுக்குள்ள போடுவார். ஸோ மோகன் சி லாசரஸ் அவங்களுடைய செவ வாழ்க்கையை குறித்து அவங்க சொல்லும்போது அதிகாலையில் தங்களை சொல்லப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஜனங்கள் சொன்ன காரியங்களை செபித்து விட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே நான் இன்றைக்கு எதற்காக செபிக்க வேண்டும், உங்கள் இருதயத்தில் உள்ள பாரம் என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன காரியமோ அதை சொல்லுவார், எந்த தேசத்துக்காக செபிக்க வேண்டும் என்று சொல்லுவார், இந்தமாரி காரியங்களுக்காக செபின்னு சொல்லும் போது அந்த காரியத்தை வாங்கி கொண்டு அதற்காக கண்ணீரோடு செபிக்கும் போது அந்த அந்த கண்ணீரோடு செபித்துட்டு வந்துதாங்க பலிபீடத்திலிருந்து அந்த காரியத்தை குறித்து கண்டிக்கிறார்கள். அப்படி கண்டிக்கும் போது அது ஜனங்களுக்கு பிரயோஜனமாய் கடந்து வரும். சும்மா வந்து யாரையும் யாரும் குற்றப்படுத்தவில்லை. ஒரு ஊழியக்காரன் வந்து பலிபீடத்தில் நின்று ஜனங்களை கண்டிக்கிறார்கள், ஒரு நீ செய்யக்கூடிய ஊழியம் தவறு என்று சொல்லி சொல்லி அதற்காக அவர்கள் மணிக்கணக்காக தேவ சமூகத்தில் விழுந்து அழுதுருப்பார்கள். தேவ இருதயத்தை காணக்கூடிய அந்த பாரம் அதுதான் வந்து அவங்க அவர்கள் வந்து அங்கே கடிந்து கொள்ளுகிறது. அவங்களுக்கு என்ன யாரையும் கடிந்து கொள்ள அவங்களுக்கு ஆசையா? தேவ இருதயத்தில் இந்த கள்ள ஆராதனைகள், கள்ள உபதேசங்கள், கள்ள ஊழியங்களை குறித்து தேவன் இப்படியாக வேதனைப்படுகிறார் என்று சொல்லி தேவ இருதயத்தில் இருக்கக்கூடிய வேதனையை அறிந்து கொண்டு அதற்காக செபித்து விட்டு கடந்து வந்து பலிபீடத்தில் அதை கண்டிக்கிறார்கள். அது மனுஷரை தற்பிரியராக மனுஷனை பிரியப்படுத்தும் அல்ல, தேவனை பிரியப்படுத்தக்கூடிய ஊழியங்கள். மனுஷர்கள் குற்றப்படுத்தலாம், குற்றப்படுத்துகிறாங்க, அதை பற்றி தான் கவலைப்படாமல் ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இப்போ தேவனுக்கு பிரியமானவர்கள் என்று சொல்லி அவர்கள் சாட்சி கொடுக்குறான். ஏனுக்கு அப்படியாப்பட்ட ஒரு மனுஷனாக வாழ்ந்தான். இங்கே ஆண்டவரே இயேசு கிறிஸ்து சொல்லும் போதும் அவர் நான் பிதாவுக்கு பிரியமானவர்களை எப்பொழுது செய்யப்படுகிறாள் அவருடைய சித்தத்தை மாற்ற நான் செய்கிறவராக என்னோட கூட இருக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறான். இன்னும் நீங்கள் அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் போது அவனுடைய காரியங்கள், ஊழியங்கள், பிரசங்கங்கள் எல்லாம் அவன் அடித்து சொல்லுவான். கலாத்திரி 1:10 வசனத்தை வாசித்தோம் என்றால், கலாத்திரி 1:10, இப்பொழுது நான் மனுஷனையா தேவனையா, இப்பொழுது நான் மனுஷனையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன், மனுஷனையா பிரியப்படுத்த பார்க்கிறேன், மனுஷனையா பிரியப்படுத்த பார்க்கிறேன், நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருக்கேன், நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே, கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. நான் யாரை பிரியப்படுத்த பார்க்கிறேன், மனுஷனையா தேவனையா? நான் மனுஷனை பிரியப்படுத்துகிறவன் தான், நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. இன்னும் நீங்க ஒரு ஊழியக்காரன் உலக ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம் ஜனங்களை நடத்தி கொண்டு ஜனங்க அவனுடைய பிரசங்கம் எல்லாம் உலக ஆசீர்வாதங்கள், தேவனுடைய ஆசீர்வதிப்பா, அவனை பாதுகாப்பா, அவனை வழி நடத்துவா என்று சொல்லி உலக காரியங்களுக்காக பிரசங்கம் பண்ணுகிற மனுஷர்களாக இருந்தார்கள் என்றால் அவர்கள் மனுஷரை பிரியப்படுத்த பார்க்கிறார்கள். மேன் ஓரியன்ட் மினிஸ்ட்ரி, மனுஷரை பிரியப்படுத்தி அவர்களுக்காக ஊழியம், தேவனுடைய பிரியம் எச்சரித்து ஜனங்களை எச்சரித்து ஜனங்களுடைய வருகைக்கு, தேவனுடைய வருகைக்கு, ஆண்டவருடைய ரகசிய வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தும்படியான பிரசங்கம் இந்த காலத்தில் நமக்கு தேவை. நமக்கு தேவன் நம்மளை காயம் கட்டுவா தேவைதான். அதாவது தேவனை அறியாத ஜனங்களுக்கு தேவன் அப்படியாப்பட்ட காரியங்களை சொல்லி தேவ அன்பை வெளிப்படுத்தி தேவனுடைய இரக்கத்தையும் தேவனுடைய மனதுருக்கத்தையும் அவர் அந்த கல்வாரி சிலுவையில் அழிந்து போயிட ஆத்துமாக்களுக்காக அவர் செய்த எல்லா தேவ அன்பையும் அங்கே ஜனங்களுக்கு சொல்லி அவர்களை நம் இரட்சிப்புக்குள் கொண்டு வர வேண்டும். இது தேவனை அறியாத சுவிசேஷர்கள் சொல்ல வேண்டியது. சுவிசேஷர்கள் மனுஷர்களுக்கு அவர்களை தேவனுக்குள் நடத்தும்படியாக அந்த ஆசீர்வாதங்கள், உலகப்பிரகமான காரியங்களை சொல்லி உள்ளே கொண்டு வந்து அவர்களை வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆனால் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு 10 ஆகியும் 20 ஆகியும் இன்னைக்கு சபைக்குள்ள அந்த விசுவாசியை உட்கார வச்சு இந்த உலக தேவைகளுக்காக பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தோம் என்றால் அது மனுஷர்களை பிரியப்படுத்தக்கூடிய ஒரு பிரசங்கம். உங்களுடைய எண்ணமும் இந்த உலக காரியங்கள், இந்த உலகத்துக்குண்டான காரியங்களையே நாடி தேடிட்டே இருந்தீங்கன்னா நீங்களும் தற்பிரியராகவும் மனுஷர் பிரியரமாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு இதெல்லாம் தேவைங்கிறது ஆண்டவருக்கு நல்லா தெரியுங்க. நீங்க கேட்டாதான் ஆண்டவர் கொடுக்க போறோம் இல்லை, அந்தந்த காலத்துல உங்களுக்கு அதை தான் கொடுத்து அந்தந்த ஆசீர்வாதங்களை கொடுத்து தேவன் உங்களை நடத்தும். நீங்க உங்களோட வாழ்க்கையில நீங்க கேட்டதுக்கு மாத்திரமா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து, நீங்க கேட்காத எவ்வளவு காரியம் உங்களோட வாழ்க்கையில கடந்து வந்திருக்கும். உட்காந்து நீங்க லிஸ்ட் போட்டு பாருங்க, என்னோட வாழ்க்கையில நான் கேட்டது கொஞ்சம், ஆண்டவர் என்னை ஆசீர்வச்சா அதற்கு மேலதான் என்னை ஆசீர்வச்சா, நான் கேட்காத ஆசீர்வாதங்கள்லாம் தேவன் எனக்கு கொடுத்து இன்னைக்கு என் வாழ்க்கையில் நடத்துகிறார்.
இந்த உலக காரியங்களுக்காக நாம் தேவ சமூகத்தில் நாடி தேடுகிற பிள்ளைகளா இல்லாதபடிக்கு, தற்பிரியராய் இல்லாதபடிக்கு, தேவனுடைய பிரியம் என்ன, தேவனுடைய சித்தம் என்ன, எதற்காக நம்மளை அழைத்தார் என்று சொல்லி அறிந்து கொண்டு அதை செய்யும் போதுதான் தேவன் நம்மளை குறித்து சாட்சி கொடுப்பார். இவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று சொல்லி அந்த தேவன் நம்மளை குறித்து சாட்சி கொடுப்பார். இன்னும் நீங்க எபேசியர் 6:6-8 உள்ள வசனங்களை வாசிங்களா. மனுஷருக்கு பிரியமா இருக்க விரும்புகிறவர்களாக, மனுஷருக்கு பிரியமா இருக்க விரும்புகிறவர்களாக, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல், பார்வைக்கு ஊழியம் செய்யாமல், கிறிஸ்துவின் ஊழியக்காரராக, கிறிஸ்துவின் ஊழியக்காரராக, மனப்பூர்வமாக தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள், தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள், அடிமையானவனானாலும், சுயாதீனம் உள்ளவனானாலும், சுயாதீனம் உள்ளவனானாலும், அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து, பலனை அடைவான் என்று அறிந்து, மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல், கர்த்தருக்கென்றே நல் மனதோடு ஊழியம் செய்யுங்கள். ஊழியக்காரர்களுக்கு மாத்திரம் இல்ல, ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு தலைவனுக்கு இதுதான், தன் பிள்ளைகளை நடத்தக்கூடிய தாயாருக்கும் இப்படி இந்த காரியங்கள் தான். மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறாய், பார்வைக்கு ஊழியம் செய்யாமல், கிறிஸ்துவின் ஊழியக்கான தேவனுடைய சித்தம் என்ன, நம்மளுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில தேவன் எதற்காக நம்மளுடைய நமக்கு இந்த பிள்ளைகளை கொடுத்திருக்கிறான் என்று சொல்லி அறிந்து அந்த பாதையில் நாம் பிள்ளைகளை நடத்த வேண்டும். இந்த உலக ஆசீர்வாதங்களுக்காக பொழுதுனைக்கு படி, நீ நல்லா இந்த இந்த நாலேஜ் டெவலப் பண்ண, அந்த நாலேஜ் டெவலப் பண்ண, அந்த டேலண்ட் உனக்குள்ள வரட்டும் என்று சொல்லி இந்த உலக காரியங்களுக்கு ஒத்ததை மாத்திரம், இந்த உலக ஆசீர்வாதங்களுக்கு ஒத்ததை மாத்திரம் நாம் பிள்ளைகளுக்கு ஃபீட் பண்ணாம, உன் வாழ்க்கையில உன்னை தேவன் படைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு சித்தம் உண்டு. நீ படிச்சு நீ ஃபெயிலா, நீ நான் என் பிள்ளைங்களுக்கு சொல்லாதான், நீ ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, தேவனுக்கு விரோதமாய் வாழாதீங்க, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழாதீங்க, தேவனை முக்கியத்துவப்படுத்த, தேவனை முதலிடமாய் வைத்து வாழ ஆரம்பிக்கும் போது தேவன் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்கிறவரா, தேவனை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். நாம இருக்கட்டும், நம்முடைய குடும்பமாக இருக்கட்டும், எல்லாமே தேவனை பிரியப்படுத்தக்கூடியதாக மாற வேண்டும். மனுஷர்களை பிரியப்படுத்த முடியாத நாம் ஒரு நாளும் செய்துவிடக்கூடாது. இன்னும் 1 Thessalonians 2:4 வாசிக்கலாம். அந்த வசனம் 1 Thessalonians 2:4 தேவன் எங்களை உத்தமன் என்று எண்ணியபடியே நாங்கள் மனுஷருக்கல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்து அறிகிற தேவனுக்கே, எங்கள் இருதயங்களை சோதித்து அறிகிற தேவனுக்கே பிரியம் உண்டாக பேசுகிறோம். என்னுடைய உபதேசம், அப்போஸ்தலன் பவுல் சொல்ல, என்னுடைய உபதேசம், என்னுடைய பேச்சு, என்னுடைய செயல் எல்லாமே தேவனுக்கு பிரியம் உண்டாகும்படியாக, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, மனுஷர்களை பிரியப்படுத்தும்படியாக அல்ல. அப்போஸ்தலன் பவுல் கேட்பார், உங்களுக்கு பிரம்போட வரணுமா என்று சொல்லி கேட்பார். அவர் சொல்ல, என்னுடைய நிருபங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் பின்னாடி அது உங்களுக்கு பலன் கொடுக்கறதா, பிரயோஜனமாக இருக்கும். தேவனுக்கு ஏற்றவைகளை நான் சிந்திக்கிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். மனுஷனுக்கு ஏற்றவைகளை, தேவனுக்கு ஏற்றவைகளை நான் பிரசங்கம் பண்ணுகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். இப்போ மனுஷனை பிரியப்படுத்தும்படியாக அல்லாமல் தேவனை பிரியப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். அப்படி தேவனுக்கு பிரியமானவைகளை நாம் செய்யும் போதுதான் நம்மளை குறித்து தேவன் சாட்சி கொடுப்பார். இன்னும் நீங்கள் வாசினா 15:1-3 உள்ள வசனங்கள் வாசிங்க. மனுஷர்கள் எப்படி இருப்பாங்க என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். மனுஷர்களை பிரியப்படுத்தக்கூடிய கூட்டம், இப்பொழுது தற்பிரியராய் நாம் நடவாமல், பலவீனங்களை தாங்க வேண்டும். ஒவ்வொருவனும் நம்மில் ஒவ்வொருவனும் பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க,
மற்றவனுக்கு பிரியமாய் மற்றவனுக்கு பிரயோஜனமாய் இருக்கும்படியாக நடக்க கடவன் கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார் தற்பிரியராய் நடவாமல் நம்மளுடைய காரியங்கள் நம்மளுடைய ஆசீர்வாதங்கள் நம்மளுடைய குடும்பத்தை மாத்திரம் நோக்கி நடக்கிற பிள்ளைகளா இல்லாதபடிக்கு பிறருடைய நன்மைக்கென்று பிறருடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதங்கள் கடந்து வரும்படியாக தற்பிரியராய் இல்லாமல் மனுஷர்களை தேவனுக்கு நேராய் நடத்தும்படியாக அவர்களும் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும்படியாக அவர்களுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். அதாவது அவர்களை தேவனுக்குள் நடத்தும்படியாக அவர்களுக்கு பிரயோஜனமானவர்களை நாம் சொல்லி நடத்துகிற பிள்ளைகளாய் இந்த உலகத்துடைய உலக காரியங்களை கொடுத்தோம் என்றால் அது மனுஷர்களை பிரியப்படுது. ஆனால் தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்றால் சத்தியத்தை அவர்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களை நாம் நடத்துகிற பக்தி விருத்திக்கு ஏதுவாய் நாம் நடத்தும் போது அது தேவனுக்கு பிரியமான காரியமாக இருக்கிறது. நம்மளை மாத்திரம் நாம் நடத்துகிற பிள்ளை நம்மளுடைய குடும்பத்தோடு அதாவது நம்முடைய ஜெபமெல்லாம் ஒரு சுருக்கமாக நம்மளை சார்ந்தே இல்லாதபடிக்கு மற்றவர்களின் தேவ ஆசீர்வாதங்களை கொண்டு வரும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் போது நம்மளை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த காரியங்கள் நம்ம எப்படி நாம் ஏனோக்குடைய வாழ்க்கையில பார்க்க முடியும் என்றால் நீங்க யூதா நிருபத்தை வாசிக்கும் போது 14-15 அந்த வசனத்தை வாசிக்கலாம். யூதா ஆதாமுக்கு ஏழாம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து அந்த யூதா எழுதும் போது இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்கள் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகள் நிமித்தமும் நமக்கு விரோதமாய் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரம் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோட கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். இங்க ஏனோக்கு முன்னறிவித்தான். தேவனுடைய நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அங்கே முன்னறிவிக்கிறவனாக அங்கே அவன் ஊழியம் பண்ணுகிறவனாக பிரசங்கம் பண்ணுகிறவனாக காணப்பட்டான். அதாவது தேவ சித்தத்தை அங்கே ஜனங்கள் மத்தியிலே அவன் பிரசங்கம் பண்ணுகிறவனாக காணப்பட்டான். அதனால்தான் தேவனுக்கு பிரியமானவன் என்று சொல்லி அவனை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறார். அன்றவரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகையை குறித்து நீதியை குறித்து அதாவது தமக்கு விரோதமாய் தேவனுக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரம் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று சொல்லி முன்னறிவித்தான். அதான் அவன் செய்த ஊழியம். தேவ சித்தம் சனங்களை கண்டித்து கர்த்தர் மீண்டும் வரப்போகிறார் என்று சொல்லி அங்கே சனங்களை கண்டித்து அவருடைய அவபக்தி உள்ள வாழ்க்கை கேடான வாழ்க்கைகள் இதை குறித்து கண்டித்து அங்கே அவன் பிரசங்கம் பண்ணுகிறவனாக காணப்பட்டான். அதாவது தேவ சித்தத்தை அங்கே அவன் செய்கிறவனாக காணப்பட்டான். மனுஷர்களை பிரியப்படுத்தும்படியாக அல்ல. அவனை குறித்து சில வார்த்தை இருந்தாலும் அவன் தேவனை பிரியப்படுத்தும்படியாக அதுதாங்க அவனை குறித்து தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு சாட்சி. இன்னைக்கு நம்மளுடைய காரியங்களாம் எப்படி இருக்கு? நம்ம இன்னைக்கு எதை குறித்து அதிகமாக பேசிக் கொண்டிருக்கோம்? நாம் எதை குறித்து அதிகமாக நாட்கள் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம்? எதை குறித்து நம்முடைய இருதயத்தில் அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம்? இந்த உலக காரியங்களை மாத்திரமா இல்லை ஆண்டுடைய வருகையை குறித்து அந்த வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும், அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும், நம்மளோட கூட இருக்கக்கூடிய ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் தேவ சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? ஏனோக்கு அவன் வாழ்ந்த அதாவது கொஞ்சம் யோசிப்பார்கள், இந்த ஆரம்ப நாட்களிலேயே அவ்வளோ பாவத்தை குறித்து அந்த மனுஷன் கண்டித்தானா? இன்னைக்கு பாவத்தை தண்ணீரை போல ஜனங்கள் பருகி கொண்டிருக்கிறார்கள். இத்தனை ஆண்டு காலமா எவ்வளவோ பாவங்கள் திரளான பாவங்கள் பெருகி போய் கிடக்கிற அந்த காலகட்டத்திலே இந்த ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில் நாம் கண்ணீரோடு நாம் தேவ சமூகத்தில் நீக்க வேண்டும். அதே நேரத்தில் ஜனங்களையும் கண்டித்து தேவன் பக்கமாய் அவர்களை திருப்பக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதை குறித்து இந்த ஏனோக்கு பிரசங்கம் பண்ணினார். அதனால்தான்
தேவனுக்கு பிரியமானவன் என்று சொல்லி அவன் சாட்சி பெற்றவனாக காணப்படுகிறான். இரண்டாவது ஏனோக்கை குறித்து சொல்லும்போது அவன் தேவனோடு சஞ்சரித்தான், தேவனோடு நடந்தான், தேவனோடு வாழ்ந்தான் என்று சொல்லி வேதம் அவனை குறித்து சொல்லி ஆதியாகமத்தில் 5 365 தேவனோடு சஞ்சரித்து வாழ்ந்து கொண்டிருக்கையிலே காணப்படாமல் போனார். தேவன் அவனை எடுத்துக் கொண்டார். 300 ஆண்டு காலம் தேவனோடு சஞ்சரிக்கிறவனாக காணப்படுகிறான். தேவனோடு வாழ்ந்த, அதாவது தேவனோடு வாழக்கூடிய அனுபவம் என்னன்னா, காலையில் நாம் செபத்தோட ஆரம்பித்து நைட்டு படுக்கும் போது செபத்தோட முடிக்கும் போது அதான் நாம் தேவனோடு வாழக்கூடிய ஒரு அனுபவங்கள். அந்த நாளை காலையில் நாம் ஜெபத்தோடு ஆரம்பித்து இரவு பகுதியில் ஜெபத்தோடு முடித்து நாம் படைக்கு போகும்போது அப்படியாப்பட்ட தமக்கு பிரியமானவர்களுக்கு தேவன் அப்படிங்கிறார் நித்திரையை கொடுக்கிறவராக இருக்கிறார். காலையில் ஜெபம், இப்போ தாவீதை கேட்டீங்கன்னா அந்தி சந்தி மத்தியான வேளையில் நான் ஜெபம் பண்ணுவேன், பலியிடுவேன்னு சொல்லி சொல்லுகிறான். காலையில் ஜெபம், மத்தியானம் ஒரு ஜெபம், நைட்டு ஒரு ஜெபம், இடப்பட்ட நேரமெல்லாம் தேவனோடு பேசிக்கணும். வேலை பார்த்தால் கூட நம்ம நம்மளோட ஆஃபீஸில் வேலை பார்க்கும்போது, சைட்டில் வேலை பார்க்கும்போது, இல்லை சமைத்து கொண்டு இருக்கும்போது ஒரு பக்கம் அந்த வேலையை பார்த்து கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் தேவனோடு உறவாடி கொண்டு இருக்கலாம். ஒரு நிமிஷம் ஒரு சின்ன கேப், ஒரு நிமிஷம் கண்ணு மூடி அப்படியே தேவன் செய்த நன்மைகளை எண்ணி ஒரு நன்றி சொல்லி தேவனை குறித்து ஒரு துதிச்சுட்டு வேலையை கண்டினியூ பண்ணலாம். அதான் தேவனோடு. ஏன்னா ஏனோக்கு அவன் தேவனோடு சஞ்சரித்தான், குமாரிலையும் அவன் பெற்றெடுத்தான். இப்ப நம்மளால அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அப்படி வாழ்கிற பிள்ளைகளை குறித்துதான் தேவன் சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒரு நாள் நாம் ஆரம்பிக்கும் போது ஜெபத்தோடு ஆரம்பித்து ஜெபத்தோடு முடித்தோம் என்றால் அது நாம் தேவனோடு வாழக்கூடிய ஒரு அனுபவம். இடப்பட்ட நேரங்களெல்லாம் தேவனை துதித்து, நாம் டிராவல் பண்ணும்போது, வண்டியில் போகும்போது, வண்டி ஓட்டி கொண்டு போகும்போதெல்லாம் தேவனை துதித்து நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு போனோம் என்றால் அது தேவனோடு சஞ்சரிக்கக்கூடிய ஒரு அனுபவம், தேவனோடு வாழக்கூடிய ஒரு அனுபவம். ஏனுக்கு அப்படியாப்பட்ட ஒரு அனுபவத்தில் இருந்த ஒரு மனுஷன். அதனால்தான் அவன் எடுத்துக்கொள்ளப்பட முன்னே சாட்சி பெற்றான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. முதலாவது தேவ சித்தத்தை அங்கே ஏனோக்கு செய்கிறார். ரெண்டாவது தேவனோடு வாழ்ந்த ஒரு மனுஷன். மூணாவது தேவனுக்காக சாட்சியாக வாழ்ந்தவன். தேவனுக்காக சாட்சியாக வாழ்ந்தவன், அதாவது தேவனோடு வாழ்ந்தவன் என்பதே ஒரு பெரிய சாட்சி. இதுக்கு மேல ஒரு சாட்சி வேணுமா? அங்கே ஏனோக்கு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தான், அதுவே அவனுக்கு உண்டான ஒரு பெரிய ஒரு சாட்சி. இன்னொரு காரியங்கள் நான் வாசித்த அந்த யூதா 14:15 எதையெல்லாம் கண்டித்து முன் அறிவித்தானோ அதையெல்லாம் தன் வாழ்வே இல்லாதபடி காத்து கொண்டான். அதுவே தேவன் அவனுக்கு கொடுத்த சாட்சி. அங்கே எந்தெந்த காரியங்கள், அவபக்தி உள்ள காரியங்களை குறித்து, அக்கிரமங்களை குறித்து அவன் கண்டித்து உணர்த்துகிறான். இப்போ எந்தெந்த காரியங்களை கண்டித்து உணர்த்துகிறானோ அதையெல்லாம் தன் வாழ்க்கையே இல்லாதபடி அவன் காத்துக்கொள்கிறவனாக இருந்தான். சும்மா பிரசங்கம் பண்ணிட்டு போய்விட முடியாது, கை கொண்டு பிரசங்கம் பண்ணணும். ஏனோக்குடைய வாழ்க்கையில் அதை பார்க்க முடியாது. அவன் எந்தெந்த காரியங்களை அவன் கண்டித்து சொல்லுகிறான் அந்த காரியங்கள் எல்லாம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் தன் வாழ்க்கையே இல்லாதபடி அவன் காத்து கொண்டான். அதுவே அவனுக்கு தேவன் கொடுத்த ஒரு சாட்சி. இன்னொன்று அந்த யூதா 14:15 வாழ்ந்ததால் மனிதர் முன்பதாகவும் சாட்சி உள்ளவனாக வாழ்ந்திருக்கிறான். தேவ வசனத்தின்படி, வார்த்தையின்படி வாழும்போது மனுஷர்கள் முன்பதாகவும் சாட்சி பெற்றவனாக, அதாவது தேவன் முன்பதாக மாத்திரமல்ல மனுஷர்கள் முன்பதாகவும் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை ஏனோக்குடைய வாழ்க்கையை நாம் பார்க்க முடிகிறது. நம்ம வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கு? தேவனிடத்துல போய் நம்ம சாட்சியை கேட்டனா தேவன் சொல்லுவார். ஏசாயால ஒரு வசனம் சொல்லுவார், நான் பொறுத்து காத்திருந்து இழைத்து போனேன்னு சொல்லுவார் ஆண்டவர். என் பிள்ளையை குறித்து நான் இன்றைக்கு சாட்சி சொல்ல முடியுமா, அன்னைக்கு சாட்சி சொல்ல முடியுமா, இன்றைக்கு மனம் திரும்பிடுவானா, என் சித்தத்தை செய்திருவானா என்று சொல்லி பொறுத்து
காத்திருந்து நான் இளைத்து போனேன் என்று சொல்லி தான் தேவன் சொல்வார். அதெல்லாம் சொல்லலை அவர் என்ன சாட்சி சொல்லுவார். நீங்கள் எந்த அளவு நீங்கள் தேவ சித்தத்தை செய்கிறீங்க, உங்களை குறித்து நீங்கள் தேவனுக்கு பிரியமானவன் என்று சொல்லி சாட்சி பெற வேண்டும் என்றால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்களோட வாழ்க்கையில் எந்தளவு நீங்கள் தெய்வ சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், எந்தளவு உங்களுடைய செப வாழ்க்கையில் அழிந்து போயிட ஆத்மாக்களுக்காக தேசங்களுக்காக ஜெபிக்கிறவளாக காணப்படுகிறீர்கள், தற்பிரியராக மனுஷ பிரியராக இருந்தீர்கள் என்றால் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியாது. தெய்வ சித்தத்தை செய்யும் போது தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் வாழ முடியும். தேவனுடைய வார்த்தையின்படி வாழும்போது மனுஷர்களுக்கு முன்பதாக சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இதுதான் நாம் ஏனோக்குடைய வாழ்க்கையில பார்க்க முடிந்த ஒரு காரியங்கள். இன்னொன்று, மனிதர்கள் முன்பதாக ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் எப்படி வாழ வேண்டும்? ஒரு ரெண்டு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:2 வசனத்தை வாசிங்க. மனிதர்கள் முன்பதாக சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ நாம் எப்படி இருக்க வேண்டும்? 2 கொரிந்தியர் 4:2 வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதினாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். தேவனுக்கு முன்பதாக எல்லா மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று நாங்கள் எங்களை விளங்க பண்ணுகிறோம். அதுக்காக அப்போஸ்தலர் பவுல் வெட்கமான அந்தரங்க பாவங்களை விட்டு அந்தரங்கமான காரியங்களை விட்டு அந்தரமாகும் காரியங்களை விரித்து தாவீது சோமனம் ஆண்டவரே அந்தரங்க பாவங்களை என்னை விட்டு எடுத்து போடும் என்று சொல்லி சோமனுவான். நம்மளோட வாழ்க்கையில நாம் மனுஷர்களுக்கு முன்பதாக சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்றால் நம்மளோட அந்தரங்க பாவங்களை வெறுத்து வாழ வேண்டும். புதிய ஏற்பாடு ஆண்டவர் சொல்வார், ஒரு பெண்ணை இச்சையோடு நீ பார்த்து அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. அந்தரங்க பாவங்களை வெறுத்து வாழ்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். 2வது, தந்திரமாய் நடவாமல். தந்திரங்கிறது பிசாசுடைய காரியம். எப்போதுமே நல்லா தெரிஞ்சுக்கலாம், ஒரு காரியத்தை நீங்கள் தந்திரமாக செய்ய நினைக்கிறீங்கன்னா அது பிசாசுடைய கிரியை. இன்னைக்கு தந்திரமான புத்தி உங்களுக்குள்ளே வருது, நரி தந்திரங்கள் வெளிப்படுகிறதோ அது எல்லாம் பிசாசுடைய கிரியைகள். பிசாசுடைய கிரியைக்கு நீங்கள் இடம் கொடுக்கிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம். நீங்கள் தந்திரமாக ஒரு காரியத்தை செய்யும் போது அது மனுஷர்கள் முன்பதாக உங்களுடைய சாட்சிகளை கெடுத்து போடும். தந்திரமா ஒரு சில மனிதர்கள்லாம் நல்ல தந்திரமா பண்ணுவாங்க, அந்த மேல எதுவும் பண்ணக்கூடாது, தந்திரமாய் பண்ணவே கூடாது. ஓப்பன் புக்கா இருக்க வேண்டும், எல்லாரும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்க வேண்டும். தந்திரமா எதையாவது செய்து நாம் ஒன்றும் சாதிக்க போவது கிடையாது. அடுத்து, தேவ வசனத்தை புரட்டாமல் தங்கள் இச்சைக்கு தங்களுடைய காரியத்துக்கு ஏற்றா போல தேவ வசனத்தை வளைத்து கொண்டு பேசக்கூடிய காரியங்கள், அப்படிப்பட்ட காரியங்களாக இருக்கக்கூடாது. தேவ வசனத்தை புரட்டாமல் சத்தியத்தின்படி வாழ வேண்டும். வார்த்தையின்படி வாழ ஆரம்பிக்கும் போதே நம்ம மனுஷருக்கு முன்பதாக மனுஷர் நம்மளை குறித்து சாட்சி கொடுப்பார்கள். அப்போ அந்தரங்க பாவங்களை வெறுக்க வேண்டும், தந்திரமாய் நடக்கக்கூடாது, நீங்கள் அதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்னும் நீங்கள் வாசிங்கன்னா 5:11 வசனத்தை வாசிங்க. உங்கள் மனசாட்சிக்கும் வெளியரங்கமாய் இருக்கிறோம் என்று நம்புகிறேன். ஒரு ஓபன் புக், வெளியரங்கமாய் இருக்கிறோம். எங்களுடைய காரியம் எங்களுடைய ஊழியங்க நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொல்லி எல்லா அங்கும் எல்லாமே வெளியரங்கமாய் இருக்கிறது என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். தன் ஊழியத்தில் வரக்கூடிய காணிக்கைகள் தர்ம பணங்கள் எல்லாவற்றையும் குறித்து அவன் ஓபன் புக்காக இருக்கிறான். நான் என்ன செய்கிறேன், நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி தெளிவாக அங்கு தன்னுடைய ஊழியக்காரர்கள் முன்பதாகவும் ஜனங்கள் முன்பதாகவும் எடுத்து வைக்கிறான். வெளியரங்கமாய் இந்த தந்திரமாய் செய்கிறவங்க தான் வெளியரங்கமாய் இருக்க மாட்டாங்க. தந்திரமா காரியங்களை செய்து முடிக்க வேண்டும் நினைக்கிறவங்க தான் காரியங்களை மறைத்து வெளியரங்கமாய் இல்லாதபடிக்கு காரியங்களை மறைத்து மறைத்து செய்கிறவர்களாக காணப்படுவார்கள்.
எந்த மனுஷன் தந்திர யோசனை காணப்படுகிறதோ தந்திர புத்தி காணப்படுகிறதோ அவனிடத்தில் வெளியரங்கமான காரியங்கள் நாம் பார்க்கவே முடியாது. ஊழியத்தில் இன்னைக்கு அநேக ஊழியங்களை நாம் பார்க்கணும், நல்லா வளர்ந்து வந்த ஊழியங்களை நாம் பார்க்கணும், உள்ள என்ன நடக்கும் என்று சொல்லி தெரியாது. சில ஊழியங்கள் ஸ்தாபனங்களை பார்த்தீங்களா, தங்களை அறிக்கை பண்ண முடியுமா? நமக்கு நல்லா தெரியும் அந்த அகஸ்டின் ஜெபக்மா ஜென்ஸ் மினிஸ்ட்ரியை பற்றி நான் பார்த்தோம் என்றால், ஓப்பன் புக், எங்களை இன்டர்நெட்டில் போய் நீங்கள் பார்த்துங்க, எங்களுக்கு எவ்வளோ காணிக்க வருது, நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன, என்ன செய், வாட் இஸ் அவர் மிஷன், வாட் இஸ் அவர் விஷன் என்று சொல்லி தெளிவாக இருக்கும். எத்தனை சபைகள் அப்படி காணப்படுகிறது, ஓப்பன் புக்காக இருக்காங்க என்று சொல்லி, எத்தனை ஊழிய ஸ்தாபனங்கள் அப்படி காணப்படுகிறது தெரியவில்லை. ஆனால் தேவன் விரும்பக்கூடியது, தேவன் நம்மளை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் என்றால் வெளியரங்கமாக இருக்க வேண்டும். மறைவான ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடாது, வெளியரங்கமாக ஓப்பன் புக்காக இருக்க, நம்மளை குறித்து ஜனங்களுக்கு நன்றாக தெரிய வேண்டும். அப்படியாப்பட்ட காரியங்கள் இருக்கும்படியாக நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இன்னும் மனுஷன் முன்பதாக நாம் சாட்சி பெற வேண்டும் என்றால் வாசிக்கலாம் எபேசியர் 4:30-32. நீங்கள் உலக முடிவு பரியந்தம் நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். தேவனுக்கு என்று சாட்சிகளாய் இருக்கும்படியாக, தேவனுக்கு முன்புதான், மனுஷருக்கு முன்புதாக சாட்சியாக இருக்கும்படியாக தான் பரிசுத்த ஆவியான நமக்கு கொடுக்கப்படுகிறார். பரிசுத்த ஆவியான நம்மளை அபிஷேகம் பண்ணுகிறார். அந்த பரிசுத்த ஆவியான நாம் துக்கப்படுத்தாதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டும். அவரை துக்கப்படுத்தாதீர்கள் என்று சில அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார். இன்னும் சொல்லும் போது சகல விதமான கசப்பும், இந்த எபேசியர் 4:31, கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்கணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. இந்த துர்க்குணங்கள், இந்த காரியங்கள், கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், மற்ற எந்த துர்க்கணம், இன்னும் லிஸ்ட் போட்டா அது நிறைய போகும் சொல்லி ஒரே வார்த்தையில முடிக்கிறார். மற்ற எந்த துர்க்கணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. இதெல்லாம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா மனுஷர்களுக்கு முன்பதாக நீங்கள் சாட்சி பெற முடியாது. நீங்க நீங்க திருப்தி பட்டுக்கலாம், நான் கரெக்டா இருக்கேன், நான் பர்ஃபெக்டா இருக்கேன், நான் சரியா இருக்கேன், தற்பிரியராய் நீங்கள் நடந்து கொள்ளலாம். ஆனா மனுஷர்களுக்கு முன்பதாக நீங்கள் சாட்சி பெற வேண்டும் என்றால் இப்படியாப்பட்ட காரியம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாகவும் இருந்து கிறிஸ்துவுக்கு தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இப்படியாப்பட்ட காரியம் இருந்தாதான், அதாவது அந்தரங்க பாவங்களை விடுத்து தந்திரமாய் நடவாமல் ஒரு ஓப்பன் புக்காக இருந்து கசப்பு, வெறுப்பு, கோபம், துர்க்குணம், இது கூக்குரல், தூஷணம், முறுமுறுப்பு, மற்ற எல்லா துர்க்கணங்களையும் விட்டு இருந்தாதான் நம்மை குறித்து மனிதர்கள் சாட்சி கொடுப்பார்கள். தேவனுக்கு பிரியமா தேவ சித்தத்தை செய்யும் போது எனக்கு பிரியமான வேண்டும் சொல்லி தேவன் சாட்சி கொடுப்பார். இந்தமாரி காரியங்களை விட்டு நாம் வெளியே வரும்போது மனுஷர்கள் நம்மளை குறித்து இவன் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி சாட்சி கொடுப்பார்கள். இன்னைக்கு உங்களுடைய சாட்சி எப்படி இருக்கு? அப்போஸ்தலன் பவுல் சொல்றது போல ஒவ்வொரு காரியங்களும் நாம் பார்த்தோம் பார்த்தீங்களா, இன்னைக்கு உங்களுடைய காரியங்கள் எப்படி இருக்கு? இன்னும் கோபம், மூர்க்கம், கூக்குரல், முறுமுறுப்பு, கசப்பு, அந்தரங்க பாவங்கள், தந்திரமான யோசனை, தந்திரமான காரியங்கள் இதெல்லாம் இருக்கா? இல்லை உங்களை குறித்து இவன் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி மனிதர்கள் சாட்சி கொடுப்பார்களா? கண்பான தேவ பிள்ளைகளே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்க இந்த காலகட்டத்திலே அடையாளங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. எலியாவுக்கு 3 டாஸ்க் ஆண்டவர் கொடுத்தார். அந்த அடையாளங்கள், அந்த காரியங்கள் அவன் செய்து முடிக்கும் போது தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கும் தேவன் அநேக அடையாளங்களை சொல்லிவிட்டு போனார். அந்த அடையாளங்கள் எல்லாம் ஒரே காலகட்டத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்திலே நாம் தற்பிரியராக மனுஷர்கள் பிரிய மனுஷர்களை பிரியப்படுத்த முடிய வாழ்ந்தோம் என்றால் தேவன் நம்மளை குறித்து சாட்சி கொடுக்க மாட்டார். தேவனுடைய சித்தத்தை செய்தோம் என்றால் தேவன் நம்மளை குறித்து சாட்சி கொடுவார்.
மனுஷர்களுக்கு முன்பதாக நாம் ஆவிக்குரிய கண்ணிகளை வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் மனுஷர் நம்மளை குறித்து சாட்சி கொடுப்பார்கள். அந்த சாட்சி நமக்கு மிக மிக முக்கியம். எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு இல்லை, ஒருவேளை ஆண்டுடைய வருகை தாமதித்தால் நாம் ஆண்டவரை சந்திக்கக்கூடியது சீக்கிரமாக இருந்தோ இருக்குமா என்றால் நாம் இந்த சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், சாட்சி பெற்ற பிள்ளைகளாக வாழ வேண்டும். கொஞ்சம் உங்களை யோசிச்சு பாருங்கள், எந்தெந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் உங்களோட வாழ்க்கை சாட்சியற்றதாக காணப்படும். குடும்பத்தில் உங்களோட சாட்சி எப்படியாக இருக்குது, வேலை ஸ்தலங்களில், சபைகளில், ஊழியங்கள் உங்களோட சாட்சி எப்படியாக இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் உங்களை ஆராய்ந்து பார்த்து எந்தெந்த காரியங்களை சரிப்படுத்த வேண்டுமோ எல்லாவற்றையும் சரிப்படுத்துங்க. ஆண்டோட வருகையில் பங்கு பெறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு விஷயம் நம்ம எல்லாம் எழுதி நம்ம ஜெபிக்கலாம். நன்றி தகப்பனே, உமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றியோடு உடைய நாமத்தை துதிக்கிறோம் அப்பா. நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஹேனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று தேவனான் அவனுக்கு சாட்சி கொடுத்தார் என்று வாசிக்கிறோமே ஆண்டவரே அப்பா. நன்றி ஆண்டவரே அப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலும் கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கத்தர் கொடுத்திருக்கிற ஆண்டவரே இந்த வாழ்க்கையில் அப்பா நாங்களும் சாட்சி உள்ள பிள்ளைகளாய் வாழணுமே. கத்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. நாங்கள் தற்பிரியராகவும் ஆண்டவரே மனுஷரை பிரியப்படுத்தும்படியாய் கூட நாங்கள் வாழ்ந்த ஆண்டவரே இந்த உலகத்தின் பலனையே அனுபவிக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் இருந்து விடாத படிக்கு கத்தாவே அப்பா. நீர் வரும்போது எங்களுடைய பலனை கொண்டு வரத்தக்கதாய் ஆண்டவர அப்பா. கத்தர் வரும்போது அவனவனுக்குரிய பலன் அவனோடு அவரோடு கூட வருகிறது என்ற வார்த்தையின்படியாய் ஆண்டவரே நாங்கள் இந்த பூமியில சாட்சி உள்ள பிள்ளைகளாய் வாழ அப்படி அப்போஸ்தலர்கள் ஆண்டவரே இந்த பூமியில சாட்சியாய் வாழ்ந்த ஆண்டவரே உமக்குள் மறித்தார்களோ அதே போல எங்களுடைய வாழ்க்கையும் ஆண்டவர சாட்சியுள்ள ஜீவிதமாய் மாற கத்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஏனோக்கு ஆண்டவரே. கத்தரோடு நடக்கிறவனாய் கத்தருடைய வழியை ஆண்டவரே அப்பா மற்றவர்களுக்கு போதிக்கிறவனாய் ஆண்டவரே அந்த காரியம் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரமையா ஆண்டவரே ஸ்தோத்திரமையா இல்லாதபடிக்கு காத்துக்கொள்ளுகிறவனாய் காணப்பட்டதினாலே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை ஆண்டவரே ஆயிரம் ஆயிரமான பரிசுத்தமானோடு கூட கர்த்தர் வருகிறார் என்கிற ஆண்டவரே அந்த தீர்க்க தரிசனத்தை ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவன் உரைக்கும்படியாய் கூட கர்த்தர் அத்தனை வெளிப்பாடுகளை அவனுக்கு கொடுத்திருந்தீங்களேப்பா. அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த அப்பா இந்த ஜீவிதத்திலே நாங்களும் உமக்கு சாட்சியாய் வாழ கத்தாவே எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. கர்த்தர் விரும்புகிற ஒரு பிள்ளைகளாய் ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம் என்று பவுல் சொன்னது போல ஆண்டவரே நாங்களும் நற்கந்தங்களாய் இருக்க கர்த்தரங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தாழ்த்துகிற ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் இன்ப நாமத்தில் கேட்டு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஒரு விசாரம் எல்லாம் ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவர். நன்றியோடு மே துதிக்கிறப்ப நன்றியோடு மே ஸ்தோத்திரிக்கிற எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனேப்பா. அருமையான இந்த வார்த்தைகளுக்காக நன்றியோடு மே துதிக்கிற கத்தாண்டவரே அந்த வார்த்தையின்படி நீ கத்தாண்டவரே எங்களை ஆசீர்வதிக்க முடியாத செம்பிக்கிற நாங்களும் ஆண்டவரே தேவனுடைய சித்தத்தை செய்து ஆண்டவரே தேவனுக்கு பிரியமானவர்கள் என்று சொல்லி சாட்சி பெற முடியாத ஆண்டவரே மனுஷர்களுக்கு முன்பதாக நாங்கள் சாட்சியில் ஒரு வாழ்க்கை வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தனை ஆசீர்வதி ஆண்டவரே. பலப்படுத்த முடியாத எந்தெந்த காரியங்கள் விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறார்கள் ஆண்டவரே எந்தெந்த பரிசுத்த ஆவியாருடைய கனிகளை வெளிப்படுத்தாதபடி தங்களுடைய மாம்சத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் எல்லாவற்றிலும் அன்பரே கர்த்தர் நாட்டிலே பலப்படுத்த முடியாக செபிக்கிறோம் அன்பரே. மே நன்றியோடு மே துதிக்கிறோம் பா. நன்றியோடு மே ஸ்தோத்திரிக்கிறோம் பா. நன்றி ராஜா. நன்றியோடு மே துதிக்கிறோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எங்கள் கொண்டு செல்வோம், வருகிறார் கொண்டு செல்வோம். பழங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் நிரம்பிட வேண்டும், கோணலானவை கரடானவை சமமாகும். பழங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் நிரம்பிட வேண்டும்,
குற்றமற்றவர்களாய் ஆண்டவரே நாங்களும் ஒவ்வொரு நாளும் முன்னேறி செல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே தேவனிடத்தில் மனுஷத்தில் சாட்சியில் ஒரு வாழ்க்கை வாழ முடியாத எங்களை ஒப்பு கொடுக்கிற வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் வைத்து செவிக்கிற ஆண்டவரே தேவனால் நற்சாட்சி பெற்ற பிள்ளைகளா மனுஷனால் நற்சாட்சி பெற்ற பிள்ளைகளாய் கர்த்தனைங்க மாறும்படியாக ஒவ்வொரு பிள்ளை ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம். கர்த்தனை ஆசீர்வதியும் வழி நடத்துங்க. எல்லா துதிக்கான மகிமை செபத்தை யாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டு செபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாக ஆமென். ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. அவர் செய்த சகலமானது மறவாது ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையே பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியாண்ட அன்னு நியாயக்கம் இன்றும் என்று நாம் அனைவரோட கூட இருப்பதாக ஆமென். ஹாலேலூயா ஹாலேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஒருவர் நீங்கள் ஃபோன் பண்ணி விசாரித்துக் கொள்ளுங்கள், வார்த்தைகளை தெரிவிக்கும்.